தேவனுக்கு கை விட்டு கொடுத்தான், புறப்பட்டு போக வசதி உண்டு, இன்னொரு தேசத்துல போய் பிழைப்பு நடத்த அவனுக்கு வசதி உண்டு. ஆனால் தேவன் சொன்ன பொழுது விட்டு கொடுத்து அதே தேசத்துல அமர்ந்து கொண்டான். கர்த்தர் அவனை பெரியவனாக்கினார். கலங்காத, பஞ்சத்தில் இருக்கிறியா, கடனில் இருக்கிறியா, பிரச்சனையில் இருக்கிறியா, ஏழாமையில் இருக்கிறியா, எல்லாம் போயிட்டு தான். ஆண்டவர் சில பேர் பார்த்து சொல்லுவாங்க, ஆமென், இவனோட ஆண்டவர் கூட இருந்தாருன்னா ஏன் இவனுக்கு இந்த நிலைமை என்று நான் சொல்றேன். அதை உடைக்கத்தான் ஆண்டவர் இன்றைக்கு சொல்ற, நான் உன்னை கட்டுவிப்பேன், உன் சூழ்நிலைகளை மாற்றுவேன். ஹல்லேலூயா, கலங்க வேணாம், இதுதான் என் வாக்கு தத்துவம். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா, பின்னால எதிரி ஓடி வந்தா எல்லாத்தையும் பொறுக்கான வாக்கு தத்துவம் கடைசி வரைக்கும் எப்படியாவது ஆண்டவர் இறங்கி நிறைவேற்றுவார். வானமும் பூமியும் படைத்த எங்கள் சர்வ வல்லமையுள்ள தேவனே, தருமையான கால வேளையிலே அப்பா, இந்த ஓய்வு நாளிலே சுவாமி, உம்முடைய பிரசன்னம் நிரம்பி இருக்கிற இந்த ஸ்தானத்திலே கேத்தாவே, உம்முடைய வார்த்தையை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். விசேஷமாக இந்த வேளையிலே பயபக்தியோடும் தங்களை அர்ப்பணித்தவர்களாக உம்முடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற உம்முடைய பிள்ளைகள், ஆராதித்து கொண்டிருந்த உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. இந்த வேளையில் எங்களுக்குள்ளே ஆண்டவரே நீர் பேசுகிற வார்த்தையின் நிமித்தம் நாங்கள் இன்னும் கட்டப்படவும் விசுவாசத்திலே வளரவும் ஆண்டவரே உறுதியாய் நீ சொல்லுகிறவைகளை நாம் அனுபவிக்கத்தக்கதான அந்த ஆசீர்வாதத்தையும் நாங்கள் உணர எங்களுக்கு கிருபை செய்யும். உம்முடைய வார்த்தைகள் எங்களை உயிர்ப்பிக்கட்டும். உம்முடைய வார்த்தை நாங்கள் அனுபவிக்கத்தக்கதான அந்த ஆசீர்வாதத்தை காண எங்களுக்கு கிருபை செய்யட்டும். உம்முடைய வார்த்தை எங்களை உருவாக்கி உமக்கு ஏற்ற பாத்திரமாக வரையட்டும். இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் நல்ல தகப்பனே, ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமை அடைவதாக. நேர்மையான கால வேளையிலே நாம் ஒரு வாக்கு திட்டத்தை நாம் வாசிக்க போகிறோம். ஆண்டவர் எரேமியா 31:4 அவர் சொல்லுகிற காரியமாவது, இஸ்ரவேல் என்னும் கன்னிகையே, மறுபடியும் உன்னை கட்டுவிப்பேன், நீ கட்டப்படுவாய், மறுபடியும் நீ மேள வாத்தியத்தோடும் ஆடல் பாடல் செய்கிறவர்களின் களிப்புள்ள கூட்டத்தோடும் புறப்படுவாய். Praise God, hallelujah. இஸ்ரவேல் என்னும் கன்னிகையே, மறுபடியும் உன்னை கட்டுவிப்பேன், நீ கட்டப்படுவாய். இந்த இடத்திலே ஆண்டவர் ஏற்கனவே எங்களுக்கு சொல்லி இருக்கிறார், இந்த மாசத்தின் மத்தியிலே ஆசீர்வாதத்தின் ஊற்றை நாம் காண்போம் என்று சொல்லி, இந்த ஆசீர்வாதத்தின் ஊற்று அநேகருடைய வாழ்க்கையிலே ஒரு பெரிய மாற்றத்தை, ஒரு ஆசீர்வாதத்தை, ஒரு பொருளாதாரத்திலே ஒரு பெரிய ஒரு ஒரு உயர்வை, சுகத்திலே ஒரு உயர்வை, நம்முடைய வீட்டிலே ஒரு மனமகிழ்ச்சியை, சமாதானத்தை கர்த்தர் கட்டளையிடப் போகிறார். ஆசீர்வாதம் பலவிதமான எங்களுடைய தேவைகள் எங்கே இருக்கிறதோ அந்த இடத்திலெல்லாம் தேவனுடைய நீரூற்றான அந்த ஆசீர்வாதம் இந்த வருஷம் இந்த மாதத்தில் இருந்து ஆரம்பிக்கும் என்று சொல்லி இருந்தது போல, எனக்கு அருமையானவர்களே, இந்த வாக்குத்தத்தத்தின்படி கர்த்தர் நம்மை கட்டுவிப்பார், நாம் கட்டப்படுவோம். இது தேவன் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தமாய் இருக்கிறது. ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். நம்முடைய ரட்சிக்கப்பட்ட காலங்களில் தொடர்ந்து அநேக ஆசீர்வாதங்களுக்கு ஊடாக நாம் வந்திருக்கிறோம். அநேக கர்த்தருடைய அற்புதங்களையும் நன்மைகளையும் நாம் உணர்ந்து அவரை நாம் விசுவாசிக்க ஆரம்பித்திருக்கிறோம். இவ்வளவு காலமும் கர்த்தருடைய அதிசயமான காரியங்களை கண்டபடியினாலே இன்றைக்கும் நாம் அவருக்குள் நிலைத்திருக்கிறோம். எங்களுடைய வாழ்க்கையை கர்த்தர் மாற்றினார், அற்புதமாய் மாற்றினார், அதிசயமாய் மாற்றினார். தள்ளப்பட்டிருந்த எங்களுடைய வாழ்க்கை, மனிதர்களால் அவமானப்பட்டிருந்த எங்களுடைய வாழ்க்கைகள் சீரமைக்கப்பட்டதை நாம் கண்டிருக்கிறோம். ஆகவே இதுவரையிலையும் தேவனை விசுவாசித்த எங்களுடைய வாழ்க்கையிலே அற்புதங்களை அதிசயங்களையும் நாம் கண்டிருக்கிறோம். அது உண்மை. அதனால தான் இன்றும் அவரை நாம் பின்தொடர்கிறோம், அவரை நாம் விசுவாசிக்கிறோம். ஆனால் ஒரு கேள்வி, தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிற நாம் தேவனுடைய அற்புதங்களை கண்டிருக்கிறோம், அதிசயங்களை கண்டிருக்கிறோம். இன்றைக்கு அநேகருக்கு இருக்கிறதான ஒரு கேள்வி, இல்லாவற்றால் பிரச்சனை, இல்லாவற்றால் அனுபவிக்கிறது, நானும் கூட, என்ன, நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் கொடுத்த வாக்குத்தத்தங்கள் அத்தனையும் நிறைவேறி இருக்கிறதா?
விசேஷமாக இன்றைக்கு இருக்கிற பிரச்சனை நம்மளுடைய பொருளாதாரத்திலே நம்முடைய ஐஸ்வர்யத்திலே தேவனுடைய கிரியைகள் எப்படி இருக்கிறது. இன்றைக்கு அநேகர் நாம் பொருளாதாரத்திலே கஷ்டப்படுகிறோம், அதுதான் உண்மை. நாம் அநேகர் கடன்காரர்களாக இருக்கிறோம், அதுதான் உண்மை. நம்முடைய வாழ்க்கையிலே அடுத்த நாளுக்குரிய இன்றைக்கு சேமிப்பு நம்முடைய வாழ்க்கையில இல்லை என்றால் வருகிறதே காணாமல் இருக்கிறது. ஒரு ஐஸ்வர்யத்திலே நாம் பின்தங்கின நிலைமையில் அநேகர் நாம் இருக்கிறோம். ஆனால் கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது? 1 Kings 8:15 நாம் வாசிப்போம். அவன் சொன்னது, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அவர் என் தகப்பனாகிய தாவீதுக்கு தம்முடைய வாக்கினால் சொன்னதை தம்முடைய கரத்தினால் நிறைவேற்றினார். சலமோன் ராஜா சொல்லுகிறான், என் தகப்பனாகிய தாவீது ராஜாவுக்கு ஆண்டவர் என்னவெல்லாவற்றையும் வாக்குத்தத்தம் பண்ணினாரோ அவைகளை அவருடைய கரத்தினாலே செய்து முடித்திருக்கிறார். என் தகப்பனுக்கு சொன்ன அத்தனை வாக்குத்தத்தங்களையும் அவர் நிறைவேற்றியிருக்கிறார் என்று அவனுடைய மகனாகிய சாலமோன் சாட்சி கொடுக்கிறான். அப்ப கர்த்தர் அந்த இடத்திலே சொன்னவைகளை நிறைவேற்றி இருக்கிறார் என்பதை நாம் காண்கிறோம். இன்று நம்மளுடைய வாழ்க்கையிலே தேவன் பல வாக்குத்தத்தங்களை கொடுத்திருக்கிறார், பல ஆசீர்வாதங்களை கொடுத்திருக்கிறார். எப்படி? நாம் வாசிப்போம் 2 Corinthians 8:9. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையை அறிந்திருக்கிறீர்களே, அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராய் இருந்தும் நீங்கள் அவருடைய தரித்திரத்தினாலே ஐஸ்வர்யவான்கள் ஆகும் படிக்கு உங்கள் நிமித்தம் தரித்திரரானாரே. ஆண்டவர் வானமும் பூமியும் படைத்த தேவன், ஐஸ்வர்யங்கள் எல்லாம் அவருடையதா இருக்கிறது. இந்த உலகத்தில் இருக்கிற சகலவற்றையும் ஆளுகை செய்கிறவர் அவருக்கு கீழே உண்டு. அப்பேற்பட்ட ஐஸ்வர்யமான தேவன், தரித்திரராகிய நாங்கள், எல்லாவற்றையும் இழந்து போன நாங்கள், பணம் பொருளாதாரம் மட்டுமல்ல, சுகத்தை, சமாதானத்தை, நித்தியத்தை, இன்னும் என்னென்னலாம் இழந்து போன எங்களுடைய வாழ்க்கையிலே அதை திருப்பி கொடுக்கும்படியாக, எங்களை அந்த நிலையிலே இருந்து மாற்றும்படியாக அவர் இந்த பூமிக்கு வந்தார். அதிலே தான் ஒரு காரியம், நாங்கள் ஐஸ்வர்யவான்களாக, நாங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக. ஐஸ்வர்யவான்கள் என்பது தனிய பணத்தை மட்டுமல்ல, நம்மளுடைய ஆசீர்வாதங்கள் எல்லாவற்றிலும் ஆசீர்வாதம். அவை நாங்கள் ஆசீர்வாதம் உள்ளவர்களாய் பொருளாதாரத்திலே, பணத்திலே, எல்லாவற்றிலும் ஆசீர்வாதம் உள்ளவர்களாய் இருக்கும்படியாய் அவர் தனக்குள்ளதை எங்களுக்கு கொடுத்து எங்களுடையதை அவர் எடுத்துக்கொண்டது போல. அவர் தரித்திரர் ஆனார் என்று வேதம் சொல்லுகிறது. நாங்கள் ஐஸ்வர்யவான்களாக முடியும். அப்போ இது ஒரு நல்ல வாக்குத்தத்தம். இது வாக்குத்தத்தம் மட்டும், இது கர்த்தர் செய்து முடித்ததான ஒரு காரியம். நமக்காக அவர் செய்து முடித்ததான ஒரு காரியம். ஆனால் இன்றும் நம்முடைய வாழ்க்கையிலே இந்த ஆசீர்வாதம் இருக்கிறதா? இந்த வாக்குத்தத்தம் நிறைவேறுகிறதா? இது நம்முடைய வாழ்க்கையில் ஒரு கேள்வியா இருக்கிறது. இன்னைக்கு எத்தனை பிள்ளைங்க தேவனுடைய பிள்ளைகள் இந்த உலகத்து ஜனங்களுக்கு முன்பதாக அவமானப்பட்டு போயிருக்கிறார்கள். இன்று எத்தனையோ சபைக்கு போகிற ஜனங்கள் கடன் பிரச்சனையிலையும், இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கை அநேக நேரங்களில் இந்த பணத்தை பற்றி சிந்திப்பதிலேயே நம்மளுடைய நேரங்கள், அதனாலே சமாதானம் இன்மை, அதனாலே பிரச்சனைகள், அநேக காரியங்களுக்கு முகம் கொடுக்கிறோம். ஆனால் வேதம் சொல்லுகிறது, நீங்கள் ஐஸ்வர்யவான்கள் ஆகும்படி, நான் ஐஸ்வர்யன் ஆகும்படி கர்த்தர் தரித்திரரானார். அப்படி என்று சொன்னால் இது எங்கே என்னுடைய வாழ்க்கையில, இது எங்கே என்னுடைய வாழ்க்கையில? இதுதான் என்னுடைய கேள்வி. எனக்கு அருமையானவர்களே, இது நம்முடைய வாழ்க்கையில இருக்கிறது. இந்த ஆசீர்வாதம் நம்முடைய வாழ்க்கையில இருக்கிறது. இன்றைக்கு வரைக்கும் நீதிமொழிகள் சொல்லுகிறபடி நீதிமான் அப்பத்துக்கு இறங்கினதாக சரித்திரமே இல்லை என்பது போல, கர்த்தர் எத்தனை பிரச்சனை வந்தாலும், எத்தனை புயல்கள் வந்தாலும், பஞ்சம் வந்தாலும், கடன் வந்தாலும், ஆண்டவர் நம்மை எழும்பு பண்ணுகிற தேவனாயிருக்கிறார், எழும்பு பண்ணுகிற தேவனாயிருக்கிறார். எங்கேயோ ஒரு முடிவை ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிறார். அநேக நேரத்தில் ஆண்டவர் நம்மை தூக்கிவிட்டு கொண்டு போய் கொண்டே இருக்கிறார். ஆனால் நாம் சரியாக அறிந்து கொள்ள வேண்டும், இந்த ஐஸ்வர்யம், இந்த ஆசீர்வாதம் எப்பொழுது நம்மிலே தங்கும் என்று சொல்லி.
நான் சொல்வதை வடிவாய் கேட்டுக்கொள்ளுங்கள். எப்பொழுது இந்த ஆசீர்வாதம் ஐஸ்வர்யம் என்னுடைய வாழ்க்கையில தங்கும் என்று. இது என்னுடைய வாழ்க்கையில இந்த நாட்களிலே அதிகமாக நான் தேவனிடத்தில் ஜபித்து சிந்தித்த பொழுது தேவன் கொடுத்த அநேக வெளிப்பாடுகள். இதிலே என்னை நான் முழுவதுமாய் இந்த கிழமை ஒப்பு கொடுத்தேன். இது ஏதோ ஒரு ஸ்டடியை போல அல்ல, இது அனுபவத்தோடு கூட பேசுகிற ஒரு காரியம், தேவன் எனக்கு வெளிப்படுத்தின காரியம், நான் என்னை ஒப்பு கொடுத்ததான ஒரு காரியம். அதை நீங்களும் செய்கிற பொழுது இந்த மாசத்தின் வருஷத்தின் மத்தியில இருக்கிற நாம் இந்த வருஷத்தின் முடிவிலே தேவனுடைய பரிபூர்ணமான ஆசீர்வாதத்தை நம்மால் காண முடியும், நிச்சயமாக காண முடியும். ஏனென்றால் வாக்கு பண்ணினவர் அவர் வாக்கு மாறாதவராய் இருக்கிறார். சொன்னதை அவர் செய்யும் வரைக்கும் அவர் நம்மை கைவிடுவதில்லை. நமக்கு வாக்கு பண்ணி இருக்கிற தேவன் நிச்சயமாய் நம் தலைகளை உயர்த்துவார். யாக்கோபுடைய நிருபம் 2:5 வாசிப்போமா? என் பிரியமான சகோதரரே, கேளுங்கள், தேவன் இவ்வுலகத்தின் தரித்திரரை விசுவாசத்தில் ஐஸ்வர்யான்கள் ஆகவும் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு தாம் வாக்கு தத்தம் பண்ணின ராஜ்யத்தை சுதந்திரிக்கிறவர்களாகவும் தெரிந்து கொள்ளவில்லையா? Praise God. Hallelujah. தரித்திரரை விசுவாசத்தில் ஐஸ்வர்யவான்கள் ஆக்கும்படி. இந்த இடத்துல அந்த வசனத்திலே நான் குறிப்பிட விரும்புகிற ஒரு காரியம், தரித்திரரை விசுவாசத்திலே ஐஸ்வர்யவான்கள் ஆக்கும்படி. முதலாவது, தரித்திரராகிய எங்களை, எல்லாவற்றையும் இழந்து போன எங்களுடைய வாழ்க்கையிலே ஐஸ்வர்யத்தை கொண்டு வர தேவன் தரித்திரரானார். இன்னும் அதை தாண்டி இன்னும் ஆசீர்வாதங்களை உணர முடியாமல் இருப்போமானால் நாங்கள் ஒரு காரியத்தை செய்ய வேண்டும். விசுவாசத்திலே தரித்திரராகிய நாங்கள் விசுவாசத்திலே ஐஸ்வர்யவான்கள் ஆகும்படி. விசுவாசத்தை நாம் வைக்கிற பொழுது விசுவாசத்தினாலே நாம் ஐஸ்வர்யவான்கள் ஆகும்படி. அப்படி என்று சொன்னால் என்ன? தேவன் கொடுத்த வாக்குத்தத்தம் தேவன் எங்களுக்காய் செய்து முடித்தது. வடிவாய் கேட்டுக்கொள்ளுங்கள், தேவன் கொடுத்த வாக்குத்தத்தம் தேவன் எங்களுக்காய் செய்து முடித்தவைகளை நாம் விசுவாசிக்க ஆரம்பிக்கிற பொழுது நாம் ஐஸ்வர்யவான்களாக மாறுவோம். நம்முடைய தடுமாற்றத்தை விட்டு விசுவாசிக்க ஆரம்பிக்கிற பொழுது நம்மளுடைய வாழ்க்கையில அந்த ஆசீர்வாதத்தை நாம் அனுபவிக்க முடியும். அதுதான் சொல்லப்படுகிறது, விசுவாசத்தினாலே நாம் ஐஸ்வர்யவான்கள் ஆகும்படி. அழகான வசனம். இப்ப பாருங்க, யோவானுடைய நிருபம் 1 என்று நினைக்கிறேன், 2 யோவான் பாருங்க, 3:2 யோவான் இவனமாய் சொல்லுகிறார், பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழுகிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருக்கும்படி வேண்டுகிறேன். ஹல்லேலூயா. அதே இடத்துல இன்னொரு வசனம் இருக்கிறது, அமேன், பிரைஸ் காட். அவர் சொல்லுகிறார், நீங்கள் எல்லாவற்றிலும் பரிபூர்ணம் உள்ளவர்களாக இருக்கும்படியாக நான் வேண்டிக் கொள்ளுகிறேன். இப்படியே சொல்லுகிற தேவனுடைய ஊழியர்கள் எல்லாவற்றையும் சொல்லுகிற பொழுது அவர்கள் சொல்லுகிறார், நாம் வேண்டிக் கொள்ள வேண்டும், நாம் விசுவாசிக்க வேண்டும், நாம் நம்முடைய இருதயத்தின் வாஞ்சைகள் நிறைவேற்றப்பட வேண்டும். எப்பொழுது? அதை விசுவாசிக்கிற பொழுது. அவ இன்றைய நாளிலே நம்மளுடைய பிரச்சனைகளின் மத்தியிலே நாம் விசுவாசிக்க ஆரம்பிக்க வேண்டும். இன்னொரு காரியத்தை வாசிச்சு, எபிரேயர் 10:23 நாம் வாசிச்சு அறிந்து கொள்வோம். இங்கேதான் இன்னொரு காரியம் இருக்கிறது, அறிக்கை இடுகிறதினாலே நாம் ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்கிறோம். அதே வேளையிலே நாம் அறிக்கை இடுகிற பொழுது அந்த அறிக்கைக்கு தேவன் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். வாசிப்போமா? அல்லாமலும் நம்முடைய நம்பிக்கையை அறிக்கை இடுகிறதில் அசைவில்லாமல் உறுதியாய் இருக்க கடவோம். ஓகே, வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறாரே. Praise God.
நமக்கு வாக்குத்தத்தங்கள் என்ன கொடுக்கப்பட்டிருக்கிறதோ, நாம் எதை விசுவாசிக்கிறோமோ, கர்த்தர் செய்வார், என்னை ஐஸ்வர்யனாய் மாற்றுவார், என்னை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார், எனக்கு சுகத்தை கொடுப்பார், என்னுடைய வாழ்க்கையிலே என்னுடைய எதிர்காலத்தை ஆண்டவர், என் பிள்ளைகளின் எதிர்காலத்தை நான் ஜெபித்ததை கர்த்தர் கொடுப்பார் என்று சொல்லி விசுவாசித்து நான் அறிக்கையிடுகிற பொழுது அதற்கு கர்த்தர் உண்மை உள்ளவராயிருக்கிறார். எத்தனை பேர் விளங்கிக் கொண்டீங்களோ தெரியல. மறுபடியுமாய் நான் சொல்லுகிறேன், உன்னுடைய விசுவாசம் உன்னை ஐஸ்வர்யவனாய் மாற்றும். விசுவாசம் என்ன? கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தங்கள், கர்த்தர் எனக்காய் செய்து முடித்தவைகள், ஆமென், இவைகளை நான் விசுவாசிக்கிற பொழுது என்னுடைய வாழ்க்கையிலே ஐஸ்வர்யம் ஆசீர்வாதம் உண்டாகும். இப்பொழுது எபிரேயர் 10:23 சொல்லப்படுகிறது, ஆண்டவர் என்ன செய்கிறாராமாம், எப்ப நான் இந்த விசுவாசத்தை அறிக்கை பண்ணுகிறேனோ அப்பொழுது கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தத்துக்கும் எங்களுக்கு, வடிவாய் கேட்டுக்கொள்ளுங்க, கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தத்துக்கும் கர்த்தர் எங்களுக்காய் செய்து முடித்தவைகளை எங்களுக்கு கொடுக்கவும் உண்மையுள்ளவராயிருக்கிறார். ஹல்லேலூயா, அவர் உண்மையுள்ளவராயிருக்கிறார். ஆகவே இவ்வளவு நாளும் எங்களுடைய உள்ளத்தில் ஒரு ஏக்கம் இருந்திருக்கலாம், எப்பொழுது இந்த கடன் தீரும், எப்பொழுது என்னுடைய வாழ்க்கையில இந்த பண பிரச்சனை நீங்கும், எப்பொழுது என்னுடைய வாழ்க்கையில இந்த சுகயீனம் நீங்கும், எப்பொழுது என்னுடைய குடும்பத்தில் சமாதானம் உண்டாகும், ஐயோ இவ்வளவு ஆசீர்வாதம், இவ்வளவு வாக்குத்தத்தங்கள் உண்டென்று நாம் ஒருவேளை கேட்டுக்கொண்டிருக்கலாம். ஆனால் இந்த நாளிலே கர்த்தர் சொல்லுகிற காரியமாவது, நான் உன்னை கட்டுவேன், நீ கட்டப்படுவாய். ஹல்லேலூயா. ஏனென்று சொன்னால், இன்றையில இருந்து நாம் இன்னமும் அதிகமாய் விசுவாசித்து அறிக்கை பண்ண போகிறோம். அதனால தான் துணிந்து நான் கூட இந்த வார்த்தைகளை சொல்லி உங்களோடு கூட தேவனை நான் மகிமைப்படுத்துகிறேன். இந்த பிரசங்கம் கூட என்னுடைய வாழ்க்கையில் ஒரு அறிக்கையாய் மாறப்போகிறது. இதை கேட்டுக்கொண்டிருக்க உங்களுடைய வாழ்க்கையில் இது ஒரு அறிக்கையாய் மாறப்போகிறது என்றால் தேவன் உண்மையுள்ளவராய் இருக்க போகிறார். எனக்கு அருமையானவர்களே, மூன்று, இந்த விசுவாசம், இந்த அறிக்கை கூடாக தேவன் உண்மை உள்ளவராய் வாக்குத்தத்தம் நிறைவேறுகிறது. இப்ப திரும்பி அடுத்த இரண்டாவது பகுதிக்கு நான் போகிறேன். கர்த்தர் இந்த ஆசீர்வாதத்தை எப்படி நம்முடைய வாழ்க்கையிலே அதை இந்த ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார் என்று சொல்லி, முதலாவது நாம் தேவனை கனப்படுத்துகிற பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதம் பெருகுகிறது. வடிவாய் கேட்டுக்கொள்ளுங்கள், தேவனை கனப்படுத்துகிற பொழுது, தேவனுக்கு முதன்மையான இடத்தை கொடுக்கிற பொழுது, தேவனை முன்னிலைப்படுத்துகிற பொழுது, தேவன் தான் எல்லாம், என்னுடைய இயேசுதான் எல்லாம், என் பிதா தான் எல்லாம் என்று சொல்லுகிற பொழுது நம்முடைய வாழ்க்கையின் ஆசீர்வாதம் பெருகுகிறது. இரண்டாவது, நாம் கொடுக்கும் பொழுது இந்த ஆசீர்வாதம் பெருகிறது. நாம் விட்டு கொடுக்கிற பொழுது, நாம் முக்கிடத்தில் இருப்பதை நாம் கொடுக்கிற பொழுது, நம் பிரச்சனைகளுக்காக அல்ல, பிரச்சனைகளை தவிர்க்கிற பொழுது கூட, என்ன விதத்தில் நீங்க கொடுக்கிறீங்களோ தெரியாது, ஆனா எந்த விதத்திலையும், ஏழை எளியவர்களுக்காக இருக்கலாம், இல்லாவற்றால் பிரச்சனைகள் வரும்போது விட்டு கொடுக்கிற எந்த விதத்தில் நீங்க கொடுத்தாலும் அந்த ஐஸ்வர்யம் பெருகும் என்று வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார். கர்த்தரை கனப்படுகிற பொழுது ஐஸ்வர்யம் பெருகும் என்று வாக்கு பண்ணியிருக்கிறார். இரண்டாவது, கொடுக்கிற பொழுது தேவனுடைய அந்த வாக்குத்தத்தம் ஐஸ்வர்யம் நமக்கு பெருகும் என்று சொல்கிறார், உருவாகும். மூணாவது, நாம் மனம் திரும்புகிற பொழுது நம்முடைய வாழ்க்கையில இருக்கிற குறைகள், நம்முடைய வாழ்க்கையில இருக்கிற அக்கிரமங்கள், நம்முடைய வாழ்க்கையில இருக்கிற பாவங்கள், நம்முடைய வாழ்க்கையில இருக்கிற மீறுதல்கள், தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள், இவைகளில் இருந்து நாம் மாறுகிற பொழுது, மனம் திரும்புகிற பொழுது நம்முடைய வாழ்க்கையில் சொல்லப்பட்ட வாக்குத்தத்தம் ஐஸ்வர்யம் ஆசீர்வாதம் அது பெறுகிறதாக, பாதுகாக்கிறதாக இருக்கு. சோ இப்படிப்பட்ட மூன்று காரியங்கள், கனம் பண்ணுகிறது, கொடுக்கிறது, மனம் திரும்பி பரிசுத்தமான வாழ்க்கைக்குள்ளே வருகிற பொழுது நம்மளுடைய ஆசீர்வாதம் ஐஸ்வர்யம் பெருகுகிறதாய் இருக்கிறது. ஆனால் அதே வேளையிலே இன்னொரு காரியத்தை நாம் பார்க்க வேண்டும். மூன்று விதமான காரியம் இன்றைக்கு நம்முடைய ஜனங்களுக்கு தேவையாயிருக்கிறது. ஒன்று, இருக்கிற சொத்தை ஆண்டவர் பெருக்கணும், இல்ல ஐஸ்வர்யத்தை ஆண்டவர் இன்னும் கொடுக்கணும், இன்னும் ஆண்டவர் ஐஸ்வர்யத்தை கொடுக்கணும் அப்படி சொல்லிக்கொள்ளுவோம். ஏன்னா பெருக்கணும்னா அது பேராசையா போயிரு, அப்படி இல்லை, இருக்கிற ஆண்டவர் சொத்தை ஆண்டவர் கொடுக்க வேண்டும், அது இன்னும் உருவாக்கப்பட வேண்டும். சில பேருடைய நிலைமை என்னன்னு சொன்னா, பஞ்சம்,
இருக்கிறதெல்லாம் அழிஞ்சு கொண்டு போகுது. அப்பேற்பட்ட சூழ்நிலை, இருக்கிற சொத்தெல்லாம் அழிஞ்சு கொண்டு போகுது. இது உருவாக்கப்பட வேண்டும். இதுக்கு எதிர்மாறாக அழியாமல் அது உருவாக்கப்பட வேண்டும். இன்னொரு கூட்டத்தார் இருக்கிறாங்க, அவங்க எப்படி ஒன்று சொன்னால், அவங்க கஷ்டப்பட்டு இரவு பகலா ஓடுவாங்க. அமேன். பார்ட் டைம் ஜாப், அந்த ஜாப், இந்த ஜாப் அப்படின்னு நிறைய வேலைகளை செய்து எடுக்கிற பணம் பாதுகாப்பு இல்லாமல் சொல்லுவாங்க, ஓட்ட சட்டிக்குள்ள போட்ட மாதிரி. அமேன். எவ்வளவுதான் சம்பாதித்தாலும் அது பாதுகாப்பு இல்லை, அங்கு சேமிப்பு இல்லை, அது ஏதோ ஒரு விதத்தில் போயிட்டே இருக்குது. இந்த சூழ்நிலை, அவை தேவன் நம்முடைய சம்பாத்தியத்தை பாதுகாக்க வேண்டும். நம்முடைய இயலாமை வறுமையிலே இருந்து ஆண்டவர் நமக்கு ஐஸ்வர்யத்தை உருவாக்க வேண்டும். அடுத்தது, நமக்கு இருக்கிற ஐஸ்வர்யத்தை கர்த்தர் இன்னும் கனப்படுத்த வேண்டும். ஆகவே இந்த மூன்று காரியத்தை ஒரு சந்ததி கூடாக நாம் பார்க்க போகிறோம். முதலாவது, ஆபிரகாமுடைய சொத்தை ஆண்டவர் பெருக்கினார் என்று வேதம் சொல்லுகிறது. இரண்டாவது, ஈசாக்கினுடைய அந்த அழிந்து போகிற அந்த சூழ்நிலை, இயலாமை என்கிற சூழ்நிலை, அந்த இருந்த சொத்துக்கள் எல்லாம் குறுகி போக வேண்டிய சூழ்நிலையிலே ஆண்டவர் அவருடைய அந்த சூழ்நிலையை மாற்றி அந்த ஐஸ்வர்யத்தை உருவாக்கினார் என்று பார்க்கிறோம். யாக்கோப்பினுடைய அந்த கஷ்டப்பட்டு சம்பாதித்த அத்தனை சொத்துகளும் பறிபோகும் சூழ்நிலை, பறிபோகிற சூழ்நிலையிலே ஆண்டவர் அதை பாதுகாத்தார் என்று பார்க்கிறோம். இவங்க மூணு பேரும், தாத்தா, அப்பா, பேரன், இந்த மூன்று பேரும் இப்படியே வர்றாங்க. ஆனால் மூன்று பேருக்கும் ஆண்டவர் ஒரு வாக்கு தத்துவத்தை தான் கொடுத்தார். ஒடிவா கேட்டுக்கொள்ளுங்க, ஆபிரகாமுக்கு ஆண்டவர் ஒரு வாக்கு தத்துவத்தை கொடுத்தார், அது சந்ததியாக வர வேண்டும். என்ன, உன் ஐஸ்வர்யத்தினாலே உன்னை பெருக்கிறேன், உன்னை ஆசீர்வதிப்பேன், உன் பெயரை பெருமைப்படுத்துவேன், நீ போகிற இடமெல்லாம் உனக்கு நான் கொடுப்பேன் என்று சொன்னார். ஆனால் இது சந்ததியாக வர வேண்டும். ஆனால் என்ன, இந்த மூன்று பேருடைய வாழ்க்கையும் சூழ்நிலைகளும் வித்தியாசமாக இருக்கிறபடினாலே இவருடைய சொத்துக்கள், தேவனை சொத்துக்கள், ஆபிரகாமுடைய சொத்துக்கள் பறிமுதல் போகும் சூழ்நிலை, ஈசாக்கினுடைய சொத்துக்கள் அழிந்து போகும் சூழ்நிலை, இங்கு யாக்கோப்பினுடைய சொத்துக்களும் அவனுடைய வாழ்க்கையிலே அவன் சம்பாதித்தவைகளும் முழுவதும் அழிந்து போக, ஏன், அவனுடைய உயிரே அழிந்து போக வேண்டிய சூழ்நிலையும் உண்டாகிறது. இவைகளில் தேவனுடைய கிரியைகள் எப்படி இருந்தது, கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்துக்கு எப்படி உண்மையுள்ளவராக இருந்தார் என்பதை நாம் பார்க்க போகிறோம், நாம் விசுவாசிக்க போகிறோம். இந்த உதாரணங்களை நான் சொல்வதின் காரணம், நாம் விசுவாசிக்கும்படியாக, நமக்குள்ளே இருக்கும்படியாக. ஆகவே முதலாவது நாம் வாசிப்போம், நீதிமொழிகள் மூன்றாம் அதிகாரம் 9-10 வசனத்தை வாசிப்போம். உன் பொருளாலும் உன் எல்லா விளைவின் முதற்பலனாலும் கர்த்தரை கனம் பண்ணு, அப்பொழுது உன் களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும், உன் ஆலைகளில் திராட்சரசம் புரண்டோடும். ஆமென். பிரைஸ் காட். இந்த இடத்திலே நாம் பார்க்கிற பொழுது ஆண்டவர் சொல்லுகிறது, உனக்கு இருக்கிறவைகளிலே முதலாவது என்ன செய், இருக்கிறவைகளாலே கர்த்தரை கனம் பண்ணு. உன் பொருளாலும் உன் எல்லா விளைவின் முதற்பலனாலும் கர்த்தரை கனம் பண்ணி. நம்மள்ட்ட இருக்கிற, இப்போ இருக்கிற சம்பாத்தியம், இன்னைக்கு அநேகர் இடத்துல இருக்கிற சம்பாத்தியத்தினால நீ கர்த்தரை எப்படி கனம் பண்ணுகிறாய்? நான் சொல்றேன், பணத்தை நீ கொடுப்பதினாலே என்று அல்ல, நீ பணம் உனக்கு இருக்கிற பொழுது சில பேருடைய பிரச்சனை என்னன்னா, அதை இன்னும் பெருக்கிறதுக்காக ஓடிட்டு இருப்பாங்க. ஏற்கனவே ஆண்டவர் ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கிறார், அவர்களுக்கு நல்ல நிலைமையிலே வைத்திருக்கிறார். ஆனால் அவர்கள் என்ன செய்வார்கள், அதை இன்னும் பெருக்கும்படியாக தேவ ஓய்வு நாளை அனுஷ்டிக்காமல் அந்த நாளையும் என்ன செஞ்சிருவாங்க, பிசினஸ் பண்ண போயிருவாங்க. கம்பெனியன்லே பிசினஸ் அந்த ஆண்டவர் போதும் என்ற அளவுக்கு ஆண்டவர் ஐஸ்வர்யத்தை கொடுத்திருந்தும் அவர்கள் என்ன செய்வார்கள், சில வேளையில இன்னும் வேண்டும் என்று ஆண்டவரை விட்டு தூரமாய் போவார்கள். ஆனா இந்த இடத்துல ஆண்டவர் சொல்றார், நீ கனம் பண்ணினி என்ன, உன்னிட்ட இருக்கிறது பெருகும். சொல்லுங்க, கனம் பண்ணினா உன்னிட்ட இருக்கிறது பெருகும். எப்படி, என்னிட்ட இருக்கிறதுக்கு நான் முதல் கனம் கொடுக்காமல் தேவனுக்கு முதல் கனம் கொடுக்கிற பொழுது. இப்ப வாசிப்போம் ஆதியாகமம் 12. இப்ப ஆபிரகாமோட கதையை பாருங்க, ஆதியாகமம் 12 வாசிங்க.
அஞ்சாவது வசனம். ஆபிராம் தன் மனைவியாகிய சாராயையும் தன் சகோதரனுடைய குமாரனாகிய லோத்தையும் தாங்கள் சம்பாதித்திருந்த தங்கள் சம்பத் எல்லாவற்றையும் ஆரானிலே சவதரித்த ஜனங்களையும் கூட்டிக்கொண்டு அவர்கள் கானான் தேசத்துக்கு புறப்பட்டு போய் கானான் தேசத்தில் சேர்ந்தார்கள். இப்போ பாருங்க, இந்த முதலாவது வசனத்துல ஆண்டவர் சொல்றார், ஆபிரகாமை நோக்கி இந்த மறந்துடாதீங்க, இந்த பாயிண்ட மறந்துடாதீங்க, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பன் வீட்டையும் விட்டு புறப்பட்டு இங்க பிடிச்சுக்கொள்ளுங்க. இந்த பாயிண்ட், நான் உனக்கு காண்பிக்கும், லிசன், வடிவா கேட்டுக்கொள்ளுங்க, நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ, நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ என்று சொன்னார். இப்ப இந்த ஆபிரகாம் எப்பேற்பட்டவனா இருந்தான், வசதி உள்ளவனா இருந்தான். அதான் ஐந்தாவது வசனத்திலே நாங்கள் வாசிச்சோம், எப்பேற்பட்ட வசதி உள்ளவன், அவன் தாங்கள் சம்பாதித்திருந்த தங்கள் சம்பத்தை எல்லாவற்றையும், அவன் நிறைய சொத்துக்களோடு இருந்திருந்தான். அது மட்டுமல்ல, ஜனங்களையும் சம்பாதித்திருந்தான். அவன் வெளிக்கிட்டு போகிற பொழுது அவனுக்கு பின்னால ஒரு ஊரே திரண்டு போற அளவுக்கு அவன் கனமுள்ளவனாய் ஐஸ்வர்யவானாய் அந்த ஜனங்கள் அவனுடைய சொல்லை கேட்டு வேலைக்காரர்களாக இருக்கலாம். அப்படி நிறைய ஜனங்களோடு கூட, நிறைய சொத்துக்களோடு கூட அவன் வெளிக்கிட்டான். கர்த்தர் கூப்பிடுகிற பொழுது அவன் பிச்சைக்காரனா இல்லை. கர்த்தர் அவனை அழைக்கிற பொழுது, ஊழியத்துக்கு அழைக்கிற பொழுது அவன் கடன்காரனா இருக்கவில்லை. அவனுக்குள்ள எல்லா வசதிகளும் இருந்தது. ஆனாலும் கர்த்தர் கூப்பிட்ட பொழுது அவன் கனப்படுத்தி அந்த இடத்தை விட்டு, தன் சம்பாதித்த இடத்தை விட்டு, தனக்கு எல்லா வசதிகளும் இருக்கிற இடத்தை விட்டு, அவன் அந்த சம்பாத்தியத்தோடு கூட, தன்னிட இருக்கிற சம்பாத்தியத்தோடு கூட கர்த்தர் காண்பிக்கிற தேசத்துக்கு, வழிவா கேட்டுக்கொள்ளுங்க, கர்த்தர் காண்பிக்கிற தேசத்துக்கு புறப்பட்டு போகிறான். ஆனால் நடந்தது என்ன? அது மட்டுமில்லை, 13:2 சொல்கிறது, ஆபிரகாம் மிருக ஜீவன்களும் வெள்ளியும் பொன்னுமான ஆஸ்திகளை உடைய சீமானாய் இருந்தான். வசனம் உறுதிப்படுத்தது, அவன் ஆஸ்தியுடைய சீமானாய் இருந்தான். இப்பேற்பட்டவன் போறான், எங்க போறான், ஆண்டவர் சொன்னதுக்காக போறான். ஏன் போறான்? கனப்படுத்தி போறான். இப்ப இந்த கனக்கப்படுத்தி போனவனுக்கு இனி உழைப்பு இருக்காது. போற பரதேசியாய் அலைந்து திரிகிறான், பாலைவனத்தில் அங்க இங்க இப்படி அப்படி என்று அலைஞ்சு திரிகிறான். ஒரு இடத்துல அவன் போகிற பொழுது, ஒரு இடத்துல, அந்த இடத்தை வாசிப்போம், சோதோமின் ஜனங்கள் பொல்லாதவர்களும் கர்த்தருக்கு முன்பாக பாவிகளுமாய் இருந்தார்கள். இல்லை, இப்படி திரிந்து போகிற பொழுது 10வது வசனம் வாசிங்க, 12:10. அப்பொழுது லோத்து, இல்ல 12:10, அத்தேசத்திலே பஞ்சம் உண்டாயிற்று, தேசத்திலே பஞ்சம் கொடிதாயிருந்தபடியால் ஆபிராம் எகிப்து தேசத்திலே தங்கும்படி அவ்விடத்திற்கு போனான். ஓகே, அவன் எகிப்துக்கு சமீபமாய் வந்தபோது தன் மனைவி சாராயை பார்த்து, நீ பார்வைக்கு அழகுள்ள ஸ்திரீ என்று அறிவேன், எகிப்தியர் உன்னை காணும் போது இவள் அவனுடைய மனைவி என்று சொல்லி என்னை கொன்று போட்டு உன்னை உயிரோடே வைப்பார்கள். ஆகையால் உன் நிமித்தம் எனக்கு நன்மை உண்டாகும் படிக்கும், உன்னாலே என் உயிர் பிழைக்கும் படிக்கும், நீ உன்னை என் சகோதரி. பஞ்சம் உண்டாகிறது, இந்த கதை அப்படியே நீங்க பிரவாசிக்கிறது, பஞ்சம் உண்டாகிறது. அதனால அவன் இன்னொரு இடத்துக்கு போகிறான், எகிப்துக்கு போகிறான். அந்த எகிப்துக்கு போகிற பொழுது அவனுக்கு ஒரு பயம் உண்டாகிறது. என்ன? தன்னுடைய மனைவியின் நிமித்தம் தன்னை கொலை செய்து போயிடுவார்கள், தன் மனைவியின் நிமித்தம் தன்னை கொலை செய்து போடுவார்கள். அதனாலே அவன் தன்னுடைய வாழ்க்கையை முடித்துக் கொள்ள வேண்டியவனும். கர்த்தருடைய வாக்கு தத்துவம் அவனுக்குள் இருக்கிறது. என்ன? உன்னை பெரிய ஜாதி ஆக்குவேன், அது மட்டுமல்ல உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய், நீ ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், சபிக்கிறவர்களை சபிப்பேன். இப்படி வாக்கு தத்துவம் அவனுக்குள்ள இருக்கிறது. ஆனால் ஒரு இடத்துக்கு போகிற பொழுது ஒரு பிரச்சனை உண்டாகிறது. அந்த பிரச்சனை அவனுக்கு பயத்தை, மரண பயத்தை கொடுக்கிறது. ஆனால் வாக்கு தத்துவம் இன்னும் அவனுக்குள்ளே இருக்கிறது. கர்த்தர் சொன்ன வாக்கு தத்துவம் இருக்கிறது. சூழ்நிலை மாறுகிறது, பஞ்சம் உண்டாகிறது, பயம் உண்டாகிறது, கொலை மிரட்டல் வந்துருமோ என்று பயப்படுகிறான். ஆனால் அங்கு நடந்தது என்ன தெரியுமா? கர்த்தர் வாக்கு தத்துவத்துக்கு உண்மையுள்ளவராக, அவன் பயந்திருந்தாலும், அவன் பொய் சொன்னாலும், அவனுடைய வாழ்க்கையில் அங்கே ஒரு தடுமாற்றம் ஏற்பட்டாலும், கர்த்தர் அவனை சரிப்படுத்துகிறது மட்டுமல்ல, அந்த இடத்திலே, அந்த பஞ்சத்திலே இருந்து அவன் வெளியே வந்து பயந்தானோ அந்த இடத்திலே, இவர்கள் என்னை கொலை செய்வார்கள் என்று பயந்தானோ அந்த இடத்திலே, கர்த்தர் அவனை இன்னும் ஆசீர்வதிக்கிறார், இன்னும் ஆசீர்வதிக்கிறார். நடந்தது என்ன தெரியுமா? அவனுடைய சொத்துக்கள் இன்னும் பெருகினது. அந்த எகிப்தியர் பிரபுக்களால் அவன் ஆசீர்வதிக்கப்படுகிறான்.
கடைசியாக நீங்க பாருங்க திருப்பி ஒரு சூழ்நிலை வருகிறது. என்ன தெரியுமா? இப்ப அந்த ஆறாவது வசனத்துல நாம் பார்க்கிறோம், அவர்கள் ஒருமித்து குடியிருக்க, 13:6 வாசிங்க, அவர்கள் ஒருமித்து குடியிருக்க அந்த பூமி அவர்களை தாங்க கூடாது இருந்தது, அவர்களுடைய ஆஸ்தி மிகுதியாய் இருந்தபடியால் அவர்கள் ஒருமித்து வாசம் பண்ண ஏதுமில்லாமல் போயிற்று. இந்த இடத்துல கூட நான் சில வசனங்களை வாசிச்சு காண்பிக்கிறேன். காரணம் என்னன்னு சொன்னால், அதுல இருக்கிற அந்த காரியத்தை நீங்க விளங்கப்படுத்தணும். 12 கூப்பிட்டு தொடர்ந்து போய்க்குள்ள பிரச்சனை வருது. இப்ப 13 திருப்பி அவர் ஆசீர்வதிக்கப்படுகிறார். இப்பொழுது மறுபடியும் ஆண்டவர் அவரை குறித்து சாட்சி கொடுக்கிறாங்க. எப்படி? வேதம் சொல்கிறது அவனுடைய ஆஸ்தி பெருகிட்டான். அப்ப 12 அதிகாரத்துல 5 வசனத்துல அவன் ஆரம்பித்த அந்த ஆரம்பம், அவன்கிட்ட இருந்த அந்த சொத்துக்கள், முதல் பூமி கொள்ளக்கூடியதா இருந்த சொத்துக்கள் இப்பொழுது என்னவாயிட்டாமாம், பூமி கொள்ள முடியாத அளவுக்கு பெரிதாயிற்று. காரணம், அவன் தன்னுடைய சொத்துக்காக அங்கே நிற்காமல் கர்த்தருடைய வார்த்தைக்காய் கீழ்ப்படிந்தவனாய் கனப்படுத்தினவனாய் கர்த்தரை கனப்படுத்தி கர்த்தர் சொன்னதை கனப்படுத்தி கர்த்தருக்காக அவன் எழும்பி வருகிற பொழுது 13:6 நாம் பார்க்கிறோம், அந்த ஐஸ்வர்யம் பூமி கொள்ள முடியாத அளவுக்கு பெருகிற்று. அவனுடைய ஆசீர்வாதம் பெருகிற்று. ஆடு மாடுகள், ஊழியர்கள், இப்படி எல்லாம் பெருகிற்று. இப்ப மறுபடி பிரச்சனை, திருப்பி புயல். என்ன புயல்? ஆபிரகாமோடு இருக்கிறது நிமித்தம், வாக்குத்தத்தம் மனுஷன் இருக்கிறது நிமித்தம், அவனோடு இருக்கிறது நிமித்தம், தரிசனம் உள்ள மனுஷனோடு இருக்கிறது நிமித்தம் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்ட லோத்து இப்பொழுது அமேன், பிரைஸ் காட், தனக்கு உண்டானவைகளை நம்பி அவன் என்ன செய்யறான், அவனை விட்டு பிரிந்து போகிறான். ஆபிரகாம் சொல்கிறான், நீ போ, என்னோட சண்டை வேணாம். நம்ம அடிக்கடி அதான் சொல்றோம், நம்மளோட சண்டை வேணாம், பிடிக்கலையா, தரிசனம் ஒத்து வரலையா, நான் ஐஸ்வர்யவான் ஆகும்படியாக வரவில்லை. ஆபிரகாமுடைய நோக்கம் அவன் சொத்துக்காக அல்ல, தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்றும்படியாக. ஆனால் லோத்தினுடைய திட்டம் மாறிவிட்டது. பேரு, புகழு, ஆசை, அமேன், எல்லாவற்றுக்காகவும் அவனுடைய தரிசனம் மாறி இருந்ததுனாலே அவன் அதை விட்டு போகிறான். ஆனால் ஆபிரகாம் போகல, சொல்றான், நீ போ, உனக்கு பெஸ்ட் எங்க எதுப்படுதோ அதை முதல்ல நீ எடு, அப்புறமா நான், நீ வலப்பக்கம் போனா நான் இடப்பக்கம் போயிடுறேன் அப்படின்றான். அவன் சாய்ஸை விட்டு கொடுக்கிறான். ஆனா ஆண்டவர் விட்டு கொடுக்கல. நம்ம மற்றவங்களுக்காய் நம்மளை விட்டு கொடுக்கிற பொழுது ஆண்டவர் ஒரு நாளும் நம்மை விட்டு கொடுக்க மாட்டார். ஆண்டவர் நம் ஆண்டவரை நான் கனப்படுத்தி நான் என்ன நடந்தாலும் என்று நிற்கிற பொழுது கர்த்தர் என்னை கனப்படுத்துவார். இப்ப பாருங்க, இதுல ஹைலைட்ஸ் என்ன தெரியுமா? அவன் திருப்பியும் அவன்கிட்ட பிரிஞ்சு போக விடுறான். அவனுடைய சொத்தெல்லாம் பிரிஞ்சு போகுது, அவனுடைய பெருமதி குறைந்து போகுது. லோத்து தன்னுடையவைகளை எடுத்துக்கொண்டு போகிறான். அங்கே ஒரு பிரிவினை வருகிறது, ஒரு இழப்பு வருகிறது. ஆண்டவர் இதை பார்த்துட்டு இப்போ வந்து என்ன தெரியுமா சொல்றாரு? இங்கே தான் நீங்கள் பார்க்கணும். என்ன தெரியுமா? இப்போ வாசிங்க 14 வசனத்தை வாசிங்க. லோத்து ஆபிராமை விட்டு பிரிந்த பின்பு கர்த்தர் ஆபிராமை நோக்கி, உன் கண்களை ஏறெடுத்து நீ இருக்கிற இடத்திலிருந்து வடக்கேயும் தெற்கேயும் கிழக்கேயும். இப்போ பாருங்க, அவன் ஆபிராம் சொல்றான், லோத்து கிட்ட, நீ உனக்கு விரும்பினதை தெரிஞ்சு கொண்டு போ, நமக்கு பிரச்சனை தேவையில்லை, நீ பிரிச்சு கொண்டு போ, சொத்து பத்து எல்லாவற்றையும் பிரிச்சு கொண்டு போ அப்படியே சொன்னவன். சொல்லி முடிச்சு ஆண்டுடைய தரிசனத்துக்காய் ஆண்டவரை கனப்படுத்தி கர்த்தர் கொடுத்த வார்த்தைக்காய் நிக்கிற பொழுது ஆண்டவர் வந்து சொல்றாரு, இப்ப நீ பாரு, நீ சொன்ன லோத்து விட்ட உனக்கு விரும்பினதை முதல் எடு, மிஞ்சினதை நான் எடுக்கிறேன்னு, இப்ப நீ உன் கண்களை பாரு அப்படின்னு சொல்லுகிறார். அதுதாங்க வாக்குத்தத்தம் நமக்குள்ள இருக்கு. பிரச்சனைகள் வந்தாலும் நாம் கர்த்தரை கனப்படுத்துவதிலே முன்னிலைப்படுத்தி கொண்டிருப்போமானால் இந்த வாக்குத்தத்தம் நமக்கு உதவி செய்யும். அது மட்டுமல்ல, பாருங்க, எனக்கு அது பிடிச்சது, 12 அதிகாரத்தில் ஆண்டவர் சொல்றாரு, நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ என்று சொன்னாரு. வடிவ கேட்டுக்கொள்ளுங்க, நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போனேன். இவன் தன்னுடைய வாழ்க்கையில கர்த்தரை கனப்படுத்தி 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 வருகிற பொழுது இப்ப 17 வசனத்தில் ஆண்டவர் சொல்றாரு, 13:17 சொல்றாரு, அவன் விட்டு கொடுத்த பொழுது சொல்றாரு, தேசத்தின் நீளமும் அகலமும் எம்மட்டோ அம்மட்டும் நடந்து திரி, உனக்கு அதை தருவேன் என்றார். நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ என்று சொன்ன ஆண்டவர், அந்த வாக்குத்தத்தை கொடுத்த ஆண்டவர், இப்பொழுது அவர் என்ன சொல்லுகிறார் தெரியுமா? உன்னை பெரிய ஜாதியாக்கு என்று சொன்ன அந்த வாக்குத்தத்தை இப்ப சொல்றாரு, நீ மிதிக்கிற தேசத்தை நான் உனக்கு கொடுப்பேன். அதுதாங்க கர்த்தரை கனப்படுத்தினா ஆண்டவருடைய ஆசீர்வாதம் அப்படியே மூக்கு வாய் காது எல்லாம் வலிஞ்சு போகும். நான் இப்ப இந்த ரகசியத்தை பிடிச்சிட்டேன், நீங்களும் பிடிச்சுக்கொள்ளுங்க, நம்முடைய வாழ்க்கை நிச்சயமாய் மாறும். ஹல்லேலூயா.
நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போன்னு சொன்ன ஆண்டவர் அந்த ஆசீர்வாதத்திலே ஒரு படியை மேட்டினார். இப்ப நீ மிதிக்கிற தேசம் எல்லாம் நான் உனக்கு கொடுப்பேன். ஹல்லேலூயா. இந்த ஆசீர்வாதம் நமக்கு தேவை. அப்படி என்று சொன்னால் நாம் கனப்படுத்த வேண்டும். அவே 24ல் நீங்க பார்க்கிற பொழுது பார்க்கலாம், சம்பூர்ணமான ஆசீர்வாதங்களோடு ஆபிரகாம் வாழ்ந்தான் என்று சொல்லப்படுகிறது. சம்பூர்ணமான ஆசீர்வாதங்களோடு ஆபிரகாம் வாழ்ந்தான். ஹல்லேலூயா. வயது சென்று முதிர்ந்தவனானான் கர்த்தர் ஆபிரகாமை சகல ஆசீர்வாதங்களினாலும் ஆசீர்வதித்தார். ஹல்லேலூயா. ஆகவே எனக்கு அருமையானவர்களே, ஆசீர்வாதம் நம்மள்கிட்ட இருக்கிறவைகளை வைத்து கர்த்தரை கனப்படுத்த வெளிக்கிடுவோம். நம் இருக்கிற பணங்கள், நம்முடைய சொத்துக்கள், பிரச்சனைகளிலே நம்முடைய கண்ணை வைக்காமல் கர்த்தரை கனப்படுத்துவோம். கர்த்தருடைய ஆசீர்வாதம் நம்மிலே பெருகும். ரெண்டாவது பாருங்க, அவனுடைய மகன் ஈசாக்கு. ஈசாக்குடைய வாழ்க்கையில கர்த்தர் ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். ஹல்லேலூயா. என்ன? கொடுக்கும் பொழுது வருகிற ஆசீர்வாதம், விட்டு கொடுக்கும் பொழுது வருகிற ஆசீர்வாதம், தாரி வாக்குற பொழுது கொடுக்கும் ஆசீர்வாதம், ஏழ்மையிலும் அமேன், ஏழ்மையிலும் அந்த ரெண்டு பணத்தை போல நம்ம ஆண்டவரை நோக்கி பார்க்கிற பொழுது வருகிற ஆசீர்வாதம், ஏழைகளை நினைக்கிற பொழுது வருகிற ஆசீர்வாதம், பரிசுத்தத்தை காத்துக்கொள்கிற பொழுது வருகிற ஆசீர்வாதம். வாசிப்போமா பிலிப்பியர் 4:18-19. இதுகளை நீங்கள் பிடிச்சுக் கொள்ளுங்க, இதுகளை வைத்து ஜெபம் பண்ணுங்க, கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வருவார். எல்லாம் எனக்கு கிடைத்தது, பரிபூர்ணமும் உண்டாயிருக்கிறது. உங்களால் அனுப்பப்பட்டவைகளை சுகந்த வாசனையும் தேவனுக்கு பிரியமான உகந்த பலியுமாக எப்பாப்ராத்துவினட கையில் வரப்பற்றிக்கொண்டபடியால். பிலிப்பியர் பட்டணத்தில் இருக்கிற சபையானது போஷிக்கிறது, மற்றவருடைய தேவைகளை சந்திக்கிறது, பவுலுடைய தேவைகளை சந்தித்தது, அப்பொழுது அங்கு ஒரு ஆசீர்வாதம் உண்டாகிறது. எப்படியாமாம்? இப்ப வாசிங்க 19. என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். இப்ப நான் பின்னிருந்து போறேன், மகிமையாக கிறிஸ்து இயேசுவுக்குள் ஐஸ்வர்யத்தினால் குறைவுகளை இல்லாமலாக்குவார். ஹல்லேலூயா. நான் பின்னிருந்து சொல்லிட்டு வந்தேன், மகிமையிலேயாய் இயேசு கிறிஸ்துக்குள் என்னவாமாம், ஐஸ்வர்யத்தினால் குறைவு எல்லாவற்றையும் நிறைவாக்குவார். எங்களுடைய குறைவுகளை ஐஸ்வர்யத்தினால் ஆண்டவர் இல்லாமல் போக்குவார். எப்பொழுது? அந்த 18வது வசனத்தில் அவர்கள் செய்த செய்கை என்னது? அவர்கள் கொடுத்த. அப்ப அவர்களுடைய குறைவுகள் அவர்களுக்கு இருந்திருக்கிறது, அவர்களுக்கு தேவைகள் இருந்திருக்கிறது, தங்களுடைய நிறைவில் இருந்து அவர்கள் கொடுக்கவில்லை, இல்லாததில் இருந்து கொடுத்த பொழுது கூட ஆண்டவர் அதை ஆசீர்வதிக்க ஆரம்பித்தார். உன்னுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலையும் இந்த கட்டம் மிகவும் முக்கியமானது. நாங்க இன்றைக்கு எதையும் கர்த்தருக்காய் கொடுக்கிறவர்களாய் மாறுகிற பொழுது அந்த ஆசீர்வாதம், எதையும் கர்த்தருக்காய் செய்கிற பொழுது இந்த ஆசீர்வாதத்தை நாங்கள் அனுபவிக்க முடியும். இந்த வாக்கு தத்துவம் நமக்குள்ள இருக்கும். இப்ப பாருங்க, ஆதியாகமம் 26:2 ஈசாக்கு, ஆபிரகாமின் மகன் ஈசாக்குடைய வாழ்க்கையில என்ன நடக்கிறது? கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி, நீ எகிப்துக்கு போகாமல் நான் உனக்கு சொல்லும் தேசத்திலே குடியிரு. பிரைஸ் காட், ஹல்லேலூயா. இப்ப ஆபிரகாமுடைய காலம் முடிந்து ஈசாக்கினுடைய காலம் வருகிறது. இப்ப ஆபிரகாம் சகல வசதிகளோடும் இவர்களோடும் மரித்தான். அவனுடைய ஐஸ்வர்யம் அவனுடைய மகனாகிய ஈசாக்குள்ளே வருகிறது. ஆபிரகாமினுடைய வாக்கு தத்தம் அவனுடைய மகனாகிய ஈசாக்குள்ளே வருகிறது. கர்த்தருடைய அந்த அழைப்பின், அந்த ஊழியத்தின் பாதை, இல்லாவற்றால் கர்த்தர் சொன்ன அந்த காரியம், அந்த நோக்கம் இவர்களுக்குள்ளேயும் வருகிறது. அது சந்ததி சந்ததியாக வருகிற ஒரு காரியம். அவ ஈசாக்குள்ளே அது வருகிற பொழுது இப்போ ஒரு பிரச்சனை வருகிறது. என்ன பிரச்சனை? ஆபிரகாம் வசதிகளோடு இருக்கிற பொழுது கர்த்தர் அவனை கூப்பிட்டார், அவன் கர்த்தரை கனப்படுத்தி போனான். இப்ப அவனுடைய மகனாகி அவனுக்குள்ள அந்த வாக்கு தத்தம் இருக்கிறது, அவர் சொன்ன காரியம் இருக்கிறது. வழியா பிடிச்சுக்கொள்ளுங்க. இப்ப இவனும் ஐஸ்வர்யம் உள்ளவனாய் இருக்கிறான். ஆனால் ஒரு பிரச்சனை வருகிறது. என்னவென்று சொன்னால், அவன் இருக்கிற இடத்திலே பஞ்சம் உண்டாகிறது. பஞ்சம் உண்டாகிறது. அப்படி என்று சொன்னால் இருக்கிற வைகள் எல்லாம் அழிந்து போகிறதான ஒரு சூழ்நிலை. ஆமென். இருக்கிறவைகள் எல்லாம் இல்லாமல் போகிறதான ஒரு சூழ்நிலை. இந்த சூழ்நிலையிலே அவன் என்ன செய்கிறான்? ஈசாக்கு இருக்கிற இடத்தை விட்டு புறப்பட்டு போக வலிக்கிறான். ஆனால் ஆண்டவர் தோன்றி சொல்லுகிறார், நீ 2வது வசனத்தை வாசிங்க,
கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி நீ எகிப்துக்கு போகாமல் நான் உனக்கு சொல்லும் தேசத்திலே குடியிரு. ஓகே, இந்த தேசத்திலே வாசம் பண்ணு, நான் உன்னோடனே கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன் என்கிறார். அந்த வாக்குத்தத்தம் சொல்றார், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், ஆனால் நான் இருக்க வேண்டிய இடம் அந்த பஞ்ச பூமி, அந்த பஞ்சம் நிறைந்த பூமியிலே தான் நீ இருக்க வேண்டும். நீ விதைக்க முடியாது அங்க, அவனுடைய சொத்துக்கள் அவனுடைய ஆடு மாடுகளுக்கு ஆகாரம் இல்லை. இப்பேற்பட்ட அந்த பஞ்ச சூழ்நிலையில் தான் அவன் இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அவன் என்ன செய்தான்? கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அந்த இடத்துல இருந்தான். இப்ப அவனுடைய சூழ்நிலை எல்லாம் அழிந்து போகிற சூழ்நிலை, எல்லாம் இல்லாமல் போக போகிறது. ஆனால் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அவன் இருந்தான், விதைத்தான். 12வது வசனம் சொல்லுகிறது என்ன நடந்தது? ஈசாக் அந்த தேசத்தில் விதை விதைத்தான், கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலன் அடைந்தான். Praise God. பஞ்ச காலத்துல இங்க எல்லா ஜனங்களும் அழிந்து போய் கொண்டிருக்கிற வேளையில இவன் மட்டும் உருவாக்கப்படுகிறான். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில கூட பஞ்சம் இருக்கு, நம்முடைய வாழ்க்கையில கூட ஐஸ்வர்யம் இல்லாமல் இருக்கிறது. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில கூட எல்லாம் குறுகி 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 முன்னுக்கு இருந்ததை விட அமேன் எல்லாம் இல்லாம 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 போயிருக்கு. பெரிய பிசினஸ் மேன் எல்லாம் ரட்சிக்கப்பட்ட பிறகு நிறைய பேர் இல்லாம போயிருக்காங்க. ஆனா அதுக்கு இதுக்கு சம்பந்தம் இல்லைங்க. கர்த்தருடைய வாக்குத்தத்தம் இன்னும் உனக்குள்ள இருக்கிறது. கர்த்தருனை அழைத்த அழைப்பு இன்னும் உனக்குள்ள இருக்கிறது. அவர் பஞ்ச காலத்துலதான் உன்னை சொன்னார் ஆசீர்வதிப்பேன். கடன் காரணா இருக்கக்குள்ள ஆண்டவர் சொல்றாரு உன்னை ஆசீர்வதிப்பேன். சாப்பிடறதுக்கே வழி இல்லாத பொழுது ஆண்டவர் சொல்றார் உனக்கு நான் வீட்டை கட்டுவேன். ஹல்லேலூயா. இதை நம்ப முடியுமா? நீயும் நானும் இங்க நம்பித்தான் ஆக வேணும். விசுவாசத்தினால் தரித்திரன் ஐஸ்வர்யவானாய் மாறுவான். ஈசாக்கு விசுவாசித்தான், கர்த்தர் இந்த பஞ்ச தேசத்திலும் என்னை ஆசீர்வதிப்பார் என்று சொல்லி அமர்ந்து கொண்டான், கீழ்ப்படிந்தான், அறிக்கை பண்ணினான். ஹல்லேலூயா. நடந்தது என்ன? 100 மடங்காய். அதுல 13வது வசனம் சொல்லுது, அவன் ஐஸ்வர்யவானாகி, வடிவா கேட்டுக்கொள்ளுங்க, அவன் ஐஸ்வர்யவானாகி அடைந்து மகா பெரியவனானான். மை குட்னஸ், இதெல்லாம் இப்ப நான் மார்க் பண்ணி வச்சிருக்கேன். நான் ஜெபிக்க போறேன், நீங்களும் ஜெபிக்க போறீங்க. ஹல்லேலூயா. அவன் வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவனாயினான். காரணம் என்ன? விட்டு கொடுத்தான், தேவனுக்காய் விட்டு கொடுத்தான். புறப்பட்டு போக வசதி உண்டு, இன்னொரு தேசத்துல போய் பிழைப்பு நடத்த அவனுக்கு வசதி உண்டு. ஆனால் தேவன் சொன்ன பொழுது விட்டு கொடுத்து அதே தேசத்துல அமர்ந்து கொண்டான். கர்த்தர் அவனை பெரியவனாக்கினார். அது மட்டுமில்லை, இன்னொரு புயல் அடித்தது அவனுடைய வாழ்க்கையில். இவ்வளவு நடந்து கொண்டிருக்கிற பொழுது இன்னொன்று நடக்குது. என்ன தெரியுமா? அவன் துறவை வெட்டுகிறான், அதில் நீரூற்று வருகிறது. அங்கே எதிரிகள் வந்து அந்த துறவை மூடி போடுகிறார்கள். இன்னொரு இடத்துல சரி அது வேணாம் ஓகே என்று சொல்லி விட்டுட்டு ஓடி போகிறான். போய் இன்னொரு இடத்துல துறவை விட்டுறான், அங்கே ஊற்று வருகிறது. அவர்கள் வந்து சொல்றாங்க, இல்லை இது எங்களுக்கு சொந்தமானது என்று. மறுபடியும் அதை விட்டு இன்னொரு இடத்துக்கு போகிறான். கொடுத்துட்டே இருக்கான், கொடுத்துட்டே இருக்கான். தோன்றான் கொடுக்கிறான், தோன்றான் கொடுக்கிறான். ஹல்லேலூயா. விட்டு கொடுத்துட்டே இருக்கான். தேவனுக்காய் விட்டான், மனிதர்கள் பறக்கிற பொழுது விட்டு கொடுத்தான், எல்லாவற்றையும் விட்டு கொடுத்தான், மற்றவர்களுக்காய் விட்டு கொடுத்தான். கொடுத்தவனுடைய வாழ்க்கையில் என்ன தெரியுமா நடந்தது? 28வது வசனம் இப்ப பாருங்க, யாரெல்லாம் அவனுடைய சொத்தை பறித்து கொண்டார்களோ, அந்த துறவுகளை பறித்து கொண்டார்களோ, ஹல்லேலூயா, அவர்கள் அவன் காலடியில் வருகிறார்கள். கர்த்தருடைய வாக்குத்தத்தம் நிறைவேறுகிறது. என்ன அதுல இருக்கிறது? அவர்கள் நிச்சயமாய் கர்த்தர் உம்முடைய கூட இருக்கிறார் என்று சொன்னார்கள். அந்த 26-28வது வசனம் சொல்லுகிறது, அவர்கள் வந்து சொல்றாங்களாம், யாரு இந்த துறவையெல்லாம் பறிச்சவங்க வந்து சொல்றாங்களா, அமேன், நீ ஒரு பிச்சைக்காரனா அவன் மாத்தணும் என்று நினைச்சவங்க வந்து சொல்றாங்க. என்ன தெரியுமா? கர்த்தர் உம்மோடு கூட இருக்கிறார். அது மட்டுமில்ல, இதுல ஹைலைட்ஸ் என்ன தெரியுமா? கர்த்தர் ஆபிரஹாமுக்கு ஒரு ஹைலைட்ஸ் கொடுத்தார். என்ன? நீ மிதிக்கும் தேசம் எல்லாம். இப்ப ஈசாக்குக்கு ஒரு ஹைலைட்ஸ் இருக்கு. என்ன தெரியுமா? இங்க பாருங்க, 29வது வசனத்துல கடைசி வார்த்தை சொல்லுகிறது. அவங்க சொல்றாங்க, நீ கர்த்தரோடு கூட இருக்காருன்னு சொன்னது போக 29 கடைசியில சொல்றாங்க, நீ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவராமே. கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவராமே. இட்ஸ் ஆல்ரெடி. ஹல்லேலூயா. வாக்கு தத்தத்தின் பிள்ளை, வாக்கு தத்தத்தின் பிள்ளை. நீ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவராமே. உன் தகப்பன் உன்னை கொலைக்கு கொடுக்கிற பொழுது கர்த்தர் உனக்காய் வாதாடினார். நீ வாக்குத்தத்தின் பிள்ளை என்பதை உறுதிப்படுத்தினார்.
அன்றைக்கு வாக்குத்தத்தம் ஈசாக்குக்குள்ள இருந்தது இன்றைக்கு அவர்கள் வந்து சொல்லுகிறார்கள், சாட்சி கொடுக்கிறாங்க. அந்த ஐஸ்வர்யம் அவண்டமாய் பெருகும். கர்த்தர் கொடுக்கிறது சம்பூர்ணமாய் கொடுப்பார். கலங்காத, பஞ்சத்தில் இருக்கிறியா, கடனில் இருக்கிறியா, பிரச்சனையில் இருக்கிறியா, ஏழாமையில் இருக்கிறியா, எல்லாம் போயிட்டு தான். ஆண்டவர் சில பேர் பார்த்து சொல்லுவாங்க, ஆமென், இவனோட ஆண்டவர் கூட இருந்தார்னா ஏன் இவனுக்கு இந்த நிலைமை என்று நான் சொல்றேன். அதை உடைக்கத்தான் ஆண்டவர் இன்றைக்கு சொல்ற, நான் உன்னை கட்டுவிப்பேன், உன் சூழ்நிலைகளை மாற்றுவேன். ஹல்லேலூயா. கலங்க வேணாம், சோர்ந்து போக வேணாம். நாம் இதை உணர்ந்து கொள்ளும் வரைக்கும் தான் எங்களுக்கு பிரச்சனையா. இப்ப நம்ம உணர்ந்துட்டோம்ல, அடுத்தது நம்முடைய ஊற்றுக்கள், நம்முடைய ஊற்றுக்களை நம் கண்கள் காணப்போகிறது. அதுல பாருங்க இன்னொன்னு, நான் சொன்னேன் வாக்குத்தத்துக்காரங்களோட கூட இருந்தா அவங்களுக்கு ஆசீர்வாதம். நம்ம பிரச்சனைகளை சந்திப்போம், ஆனா நம்மளோட கூட இருக்கிறவங்களுக்கு ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. நம்ம நமக்கு ஆபிரகாமுக்கு சொன்ன வாக்குத்தத்தை நிறைவேற்றினார், ஈசாக்குக்கு சொன்னதை நிறைவேற்றினார். இப்ப பாருங்க, ஆபிரகாமோட இருந்த லோத்துக்கு ஆசீர்வாதம் உண்டாச்சு. ஈசாக்கிட்ட வீட்டுக்கு வந்த எதிரிகள் எப்படி போனாங்களாமா, ஈசாக்கிட்ட வந்தவங்க எப்படி போனாங்களாம். அடுத்த வசனத்துல நீங்க பார்க்கிற பொழுது 31 வசனத்துல கடைசி பகுதியை வாசிக்கிற பொழுது, அவர்கள் சமாதானத்தோடே அவனுடைய வீட்டில் இருந்து போனார்கள். சமாதானத்தோடே அவனுடைய அவன்கிட்ட வர்ற பொழுது சமாதானம் இல்லை, அவன் வாக்குத்தத்தின் பிள்ளைகிட்ட வந்துட்டு போனா சமாதானம். ஐயா, உலகத்துல கோடி கோடியா பணம் வச்சிருக்கலாம், ஆனா எங்கட முகத்தை பார்த்தா அவனுக்கு சமாதானம், எங்கும் இல்லாத சமாதானம். நம்முடைய வீட்டுக்குள்ள ஆண்டவர் அந்த சமாதானத்தை வைத்திருக்கிறார். நம்முடைய குடும்பத்திலே அந்த சமாதானத்தை கர்த்தர் கொண்டு வருவார். அம்மா கலங்காத, புயல் அடிக்கும், இல்லாத பொழுதுதான் இருக்கும், ஆனாலும் கர்த்தர் அந்த ஆசீர்வாதத்தின் ஊற்றி நமக்குள்ளே வைத்திருக்கிறார். ஒரு ஹல்லேலூயா சொல்லுவோமா. ஆண்டவர் இப்பேற்பட்டவரின் காரியத்தை நமக்குள்ளே வைத்திருக்கிறதுனால. அடுத்தது பாருங்க, இதுல அதுதாங்க அமேன். இப்ப மூணாவது காரியத்தை நம்ம பார்த்து சீக்கிரமாய் நான் முடிக்க போறேன். ஹல்லேலூயா. மூணாவது கொடுக்கிறது, இரண்டாவது கொடுக்கிறது நிமித்தம் நம்முடைய ஐஸ்வர்யம் பெருகும். பிலிப்பிய 4:18-19 அமேன். முதலாவது நம்ம பார்த்தோம், கனம் பண்ணுகிறதுனால ஆசீர்வாதம் பெருகும். நீதிமொழிகள் 3:9-10 ஹல்லேலூயா. ஆபிரகாம் கொடுத்தான், கனத்தை கொடுத்தான். ஈசாக்கு கர்த்தருக்காய் விட்டு கொடுத்தான். ஹல்லேலூயா. அவனுடைய ஐஸ்வர்யம் பெருகினது. மூன்றாவது யாக்கோபு. இது ரொம்ப காம்ப்ளிகேட்டடான ஒரு விஷயம்தான். நம்ம கூடுதலா இருக்கிற நிலைமை அமேன், சில பேர் ஆபிரகாமா இருக்கலாம், ஆனா சில பேருடைய நிலைமை, நம்ம அநேகருடைய நிலைமை, நான் என்னையும் சேர்த்துக்கொள்றேன், ஈசாக்கு இல்லாட்டி யாக்கோபு. அமேன். ஹல்லேலூயா. பஞ்சத்திலையும் பஞ்சத்தில் அடிபட்டது மாதிரி இருக்குன்னு சொல்லுவாங்களே, அது மாதிரி தான் ஈசாக்கோட நிலைமை மாதிரி தான். அமேன். நம்ம என்ன கொண்டு வந்தாலும் பறிச்சுட்டு போயிடுறோம். என்னது அது நமக்கே தெரியும். இப்ப மூணாவது, மனம் திரும்புகிற பொழுது உண்டான ஆசீர்வாதம். வாசிப்போமா, யோபு 22:23-25 வாசிங்க. நீர் சர்வ வல்லவரிடத்தில் மனம் திரும்பினால் திரும்ப கட்டப்படுவீர். ஓகே. அக்கிரமத்தை உமது கூடாரத்துக்கு தூரமாக்குவீர். அப்பொழுது தூளை போல் பொன்னையும் ஆற்று கற்களை போல் ஒப்பீரின் தங்கத்தையும் சேர்த்து வைப்பீர். அப்பொழுது சர்வ வல்லவர் தாமே உமக்கு பசும் பொண்ணும் உமக்கு சொக்க வெள்ளியுமாய் இருப்பார். ரத்தின கல்லு, பொண்ணு, பசும் பொண்ணு எல்லாம் வரப்போகுது. அமேன். ஹல்லேலூயா. ஆனா அவைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் நமக்கு கொடுத்து ஆசீர்வதிக்க வேண்டுமானால் நம்முடைய வாழ்க்கையில மிக முக்கியமான இருக்கிறது. இந்த 22-23 வசனத்தை மறுபடியும் ஒரு கை வாசிப்போம். நீர் சர்வ வல்லவரிடத்தில் சர்வ வல்லவரிடத்தில் மனம் திரும்பினால் திரும்ப கட்டப்படுவீர். திரும்ப கட்டப்படுவீர். எரேமியா 31:4, நான் உன்னை கட்டுவேன், நீ கட்டப்படுவாய். இங்கே சொல்லப்படுகிறது, நீ மனம் திரும்பினால் கட்டப்படுவாய். எப்படி கட்டப்படுவாய்? பொன்னும் பொருளும், அமேன், புஷ்பம், ரத்தினம், இவைகளினாலே கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார் என்று சொல்லி, சுகம், பலன், இவைகளாலே கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆனா மனம் திரும்ப வேணும். யார் மனம் திரும்ப வேணும்? நான் மனம் திரும்ப வேணும். நீங்கள் மனம் திரும்ப வேணும். யாருக்கு இந்த ஆசீர்வாதம், வாக்குத்தத்தின் பிள்ளைகள் இருக்கிறார்களோ அவர்கள் மனம் திரும்ப வேண்டும். ஹல்லேலூயா. நமக்குள்ளே வாக்குத்தத்தம் உண்டு, ஆனாலும் நாம் மனம் திரும்ப வேண்டும். என்ன, எங்கெங்கெல்லாம் நம்ம பிரச்சனைகள் வருகிற பொழுதெல்லாம் என்ன ஆண்டவரை கண்ணில்லையா என்று சொன்னதும், அமேன், என்ன ஆண்டவரை நம்மளை பார்க்கலையே,
ஏன் எனக்கு இந்த சூழ்நிலை, ஏன் எனக்கு மட்டும் நடக்கிறது, ஏன் எனக்கு மட்டும் நடக்கிறதுன்னு அடிக்கடி நம்ம கேட்கிற ஒரு காரியம். ஆமென். இப்பேற்பட்ட அவிசுவாச வார்த்தைகளில் இருந்து ஹல்லேலூயா நம்மை மனம் திரும்ப பண்ணுவோம். நிச்சயமா எனக்கு ஒரு வெடிவு உண்டு, கர்த்தர் நிச்சயமா என்னை ஆசீர்வதிப்பார், என்னை கடன் கொடுக்கிறவனாக மாற்றுவார். கடன் வாங்கின ஒரு காலம் இனி முடிந்தது, இனி கடன் கொடுக்கிற காலமாய் மாறும் என்று சொல்லி விசுவாசத்தின் வார்த்தைகளை நாம் அறிக்கை பண்ண வேண்டும். ஹல்லேலூயா. அது மட்டுமில்லை, நமக்குள்ள இருக்கிற குறைவுகள், நமக்குள்ள இருக்கிற எல்லா பாவத்தின் காரியம், அக்கிரமங்கள், இவைகளை விட்டு நாம் மனம் திரும்பும் பொழுது, ஆமென், தேவனுடைய ஊழியத்திலே மனம் திரும்புகிற பொழுது, தேவனுடைய வார்த்தைக்கு நம்மை மனம் திருப்புகிற பொழுது, இப்பேற்பட்ட திருப்புகிற பொழுது நம்மளுடைய ஐஸ்வர்யம், அந்த வாக்கு திட்டம், அந்த ஆசீர்வாதம், ஹல்லேலூயா, பெருகும், பாதுகாக்கப்படும். ஆதியாகமம் புஸ்தகம் 27-29 வாசிங்க. ஜனங்கள் உன்னை சேவிக்கவும் ஜாதிகள் உன்னை வணங்கவும் கடவர்கள். உன் சகோதரருக்கு எஜமானாய் இருப்பாய், உன் தாயின் பிள்ளைகள் உன்னை வணங்குவார்கள். உன்னை சபிக்கிறவர்கள் சபிக்கப்பட்டவர்களும், உன்னை ஆசீர்வதிக்கிறவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களுமாய் இருப்பார்கள் என்று சொல்லி. இப்ப இந்த வசனத்தை பாருங்க. இப்ப ஆபிரகாமை தாண்டி இப்ப ஈசாக்கு, ஈசாக்கு தாண்டி யாக்கோப்பு. ஆனா இதுக்குள்ள ஒரே வாக்குத்தத்தம் தான் ஓடிக்கொண்டே வருகிறது. இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரித்து அவருடைய பிள்ளையாய் நம்மை மாற்றி சகல அதிகாரங்களையும் அவர் நமக்கு கொடுக்கிறார் என்ற அந்த வாக்குத்தத்தம் அநேகருக்குள்ளே கிரியை செய்கிறது. அதே மாதிரி தான் ஆபிரகாமுக்குள்ளே இருந்த வாக்குத்தத்தம் ஈசாக்குள்ளே வந்தது, ஈசாக்குள்ளே இருந்த வாக்குத்தத்தம் யாக்கோப்புக்குள்ளே வந்தது. இப்போ வடிவா கேட்டுக்கொள்ளுங்க, யாக்கோப்பு எப்படி வாழ்ந்தான் என்றது இந்த இடத்துல அல்ல, ஆனால் கர்த்தருடைய வாக்குத்தத்தம் இட்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் வந்துட்டே இருக்குது. ஏசாக்கு உள்ள போக வேண்டிய அந்த வாக்குத்தத்தம் ஏசாக்கு தான் என்ன செஞ்சிட்டான், இந்த லோத்து மாதிரி உலகத்தின் மேல் ஆசை வைத்தவனை போல, இந்த கூலின் மேல் ஆசை வைத்து வித்துட்டான், அதை பெற்றுக்கொண்டுட்டான். யாக்கோப்பு அதை பெற்றுக்கொண்டான். ஆனா இப்ப அந்த ஆசீர்வாதம், அந்த வாக்குத்தத்தம் யாருக்குள்ள வருகிறது, யாக்கோப்புக்குள்ள. இப்ப நீங்க ஆபிரகாமுக்கு ஆண்டவர் என்ன வாக்குத்தத்தம் கொடுத்தார், ஆதியாகமம் 12:1 கையை வச்சுக்கொள்ளுங்க, என்ன இது முடிக்கிறேன், வாசிங்க என்ன வாக்குத்தத்தம் கொடுத்தாரு. நான் 12 வாசிக்கிறேன், நீங்க 21 மறுபடி பாருங்க, நீங்க எல்லாரும் 21 பாருங்க. ஆமென். யா, உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன். வசனம், நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவர்களை சபிப்பேன், பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். இப்ப பாருங்க, இப்ப ஈசாக்கு அவருடைய மகனை ஆசீர்வதிக்கிறாரு. ஆமென். ஆசீர்வதித்து அவர் சொல்லுகிற காரியம் 27-29 கடைசியில, உன்னை சபிக்கிறவர்களை சபிக்கப்பட்டவர்களும், உன்னை ஆசீர்வதிக்கிறவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். யாருக்கு கொடுக்கப்பட்டது? ஆபிரகாமுக்கு. நீ போகிற இடமெல்லாம் தேசமெல்லாம் உனக்கு கொடுப்பேன், யாருக்கு கொடுக்கப்பட்டது? ஆபிரகாமுக்கு. அது ஈசாக்கு சொன்னாரா? சொன்னாரு. இப்ப அதே இத, ஆமென், ஈசாக்கு அந்த பஞ்சகாலத்தில் இருக்கிற பொழுது சொன்னாரு. இப்ப அதே இத யாக்கோப்புக்கு சொல்றாரு. ஆமென். யாக்கோப்புக்கு சொல்ற பொழுது அவர் இந்த ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். பிறகு பாருங்க, ஆண்டவர் யாக்கோப்புக்கு தோன்றி சொல்லுகிறார். என்ன 13 வசனத்துல சொல்றாரு, அதற்கு மேலாக கர்த்தர் நின்று, நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனுமாகிய கர்த்தர், நீ படுத்திருக்கிற பூமியை உனக்கும் உன் சந்ததிக்கும் கொடுப்பேன், தேசங்களை உனக்கு கொடுப்பேன் என்ற அந்த வாக்கு தத்தம் யாக்கோப்புக்குள்ளையும் வருகிறது. ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, உன் சந்ததி பூமியின் தூளை போல் இருக்கும். இது யாருக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம்? ஆபிரகாமுக்கு. நான் அப்படியே சொல்லி கொண்டு போகிறேன், நீங்க உங்களுக்கு நேரங்கள் போகிறபடினால சீக்கிரமாய் போறேன். நீ மேற்கையும் கிழக்கையும் வடக்கையும் தெற்கையும் பரம்புவாய், உனக்குள்ளும் உன் சந்ததிக்குள்ளும் பூமியின் வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். யாருக்கு கொடுக்கப்பட்டது? முதல்ல ஆபிரகாமுக்கு. அந்த வாக்குத்தத்தம் ஆபிரகாமுக்குள்ளும் ஈசாக்குக்குள்ளும் இருந்தது, இப்ப யாக்கோப்புக்குள்ளும் இருக்கிறது. இப்ப பாருங்க, ஆண்டவர் 15 வசனத்துல சொல்றாரு, கடைசி அப்படியே வாசிச்சு கொண்டு போக நேரம் இல்லை, நான் சொல்றேன், நான் சொன்னதை செய்யும் அளவும் உன்னை நான் கைவிடுவதில்லை என்றார். உனக்கு சொல்லப்பட்ட இந்த வாக்குத்தத்தங்கள் நிறைவேறும் வரைக்கும் நான் உன்னை கைவிடுவதில்லை என்று சொன்னார். இப்பதான் பிரச்சனை ஆரம்பிக்குது. இப்ப யாக்கோப்புடைய நிலம் என்ன தெரியுமா? இந்த வாக்குத்தத்தம் எல்லாம் பெற்றுக்கொண்டான், ஆனால் அவனுடைய பிழையின் நிமித்தம், அவனுடைய சூழ்நிலை மாறினது நிமித்தம்,
தன் சகோதரனுக்கு பயந்து ஓட வெளிக்கிறான், ஓடி போகிறான். முதல் சகோதரனுக்கு பயப்படுறான், முதலாவது புயல். அது நிமித்தம் அவன் பெற்ற ஆசீர்வாதம், அந்த வாக்குத்தத்தம் அவனுக்குள்ள இருந்தது. ஆனால் ஈசாக்கினுடைய எந்த சொத்தும் அவனுக்கு கிடைக்கல. ஆபிரகாமுடைய சொத்து ஈசாக்குக்கு வந்தது. பஞ்ச காலங்கள் துறவுகள் எல்லாம் அவன் விட்டு போக வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது. ஆபிரகாம் தோன்றின அந்த துறவு கூட அவனுக்கு கிடைக்காத ஒரு சூழ்நிலை வளர்ந்த பொழுதும் கர்த்தர் மறுபடியும் அவனை ஐஸ்வர்யவானாய் மாற்றினார். இப்பொழுது யாக்கோபினுடைய வாழ்க்கையிலையும் என்ன நடக்கிறது? அந்த வாக்குத்தத்தம் இருந்தது, ஆனாலும் இழந்து போகிற சூழ்நிலை என்ன? ஈசாக்கின் மூலம் வரவேண்டிய அந்த ஆசீர்வாதம், அந்த சொத்துக்கள் அவனுடைய கைக்கு வரல. ஏனென்றா அவன் வெறுங்கையா அந்த தேசத்தை விட்டுட்டு ஓட வேண்டி இருந்தது. ஓடி போகிறான் சகோதரன் நிமித்தம். நம்மளும் இப்படித்தான், இன்னைக்கு எல்லாம் ஆசீர்வாதம் வரும் வரும் வந்துட்டு ஆண்டவரே ஆண்டவரே என்று உபவாசம் பண்ணி எல்லாம் வச்சா இருந்ததும் போச்சு. முதலாவது என்ன இருந்தோம்? அட்லீஸ்ட் வட்டிக்கு அது வாங்காம இருந்தது. இப்போ வட்டிக்கும் வாங்கிட்டோம், எல்லாம் போச்சு. இப்போ என்னத்தை கொடுக்குற என்ன பண்ணுறது ஒன்றும் இல்லை, எல்லாம் போச்சு. பாலைவன ஓடுறான். நம்ம இப்படி தான் இருக்கிறோம். ஆனாலும் ஆண்டுடைய வாக்குத்தத்தம் எனக்குள்ளே இருக்கிறது. இன்னும் முடியலை. சொல்லுங்க, இன்னும் முடியலை, இன்னும் முடியலை. வந்ததெல்லாம் இழந்துட்டேன், ஆனால் இன்னும் முடியலை. இருந்த நிலைமையை விட இன்னும் கீழே போயிட்டேன் ஐஸ்வர்யத்தில், ஆனாலும் இன்னும் முடியல. வாய் முடியல. இப்ப சரி போயிட்டான். எங்க போயிட்டான்? மாமாட்ட போயிட்டான், லாபான்ட்ட போயிட்டான். அங்க போய் தனக்கு ஒரு ஆசீர்வாதம் வரும்னு பார்த்தான். ஆனா அங்கவும் 20 வருஷங்கள் அவனுக்காக வேலை செய்தான். அவன் அங்கே வேலை செய்து தன்னுடைய ஆஸ்திகளையும் தன்னுடைய சம்பாத்தியங்களையும் பெருக்கினான். 20 வருஷம் கஷ்டப்பட்டான். வேதத்தில் சொல்லப்படுகிறது, ஒரு வசனத்தில் அவன் அழுது புலம்பி சொல்லுகிறான், பகலிலே வெயிலும் இரவிலே குளிரிலும் என்னை பச்சித்தது நித்திரை கொள்ளாமையா நான் வேலை செஞ்சேன். 20 வருஷம் நம்ம வேலை செஞ்சேன், இரவும் பகலும் வேலை செஞ்சு இந்த சம்பாத்தியத்தை எடுத்துக்கொண்டேன். கஷ்டப்பட்டு சம்பாதிக்க வேண்டிய சூழ்நிலை. சரிங்க, இப்ப இருந்ததும் போயிருச்சா? மாமாட்ட வந்து மாமாவும் ஏமாத்தி ஏமாத்தி 20 வருஷம் கஷ்டப்பட்டானா? சரி, இப்போ யாவது கொஞ்சம் சொத்துக்கள் என்ன செய்யறான்? பெரிய சொத்துக்காரனா மாறி திரும்பி வரான். ஏன்னா அந்த வாக்கு தத்துவம் நிறைவேறி கொண்டு இருக்கிறது. இலக்க வர்றான். இப்போ அடுத்த புயல் என்ன தெரியுமா? எல்லாருக்கும் வடிவ கேட்டுக்கொள்ளுங்க, யாக்கோப்புக்கு ஏசா மட்டும் எதிரி இல்லை, பின்னுக்கும் எதிரி. எத்தனை பேருக்கு புரிஞ்சு கொண்டுச்சு? யாக்கோப்பு தன் சம்பாதித்தவைகளை எடுத்துக்கொண்டு எங்க போகிறான்? வாக்குத்தத்தின் பிள்ளை தகப்பனுடைய தேசத்துக்கு திரும்பி போகிறான். முதல்ல வார எதிரி எங்க தெரியுமா? பின்னால வந்து யாரு? மாமங்காரன் வாரான். மாமங்காரன் வந்து எட்டி பிடிச்சிட்டான் யாக்கோப்பை. பிடிச்சு சொன்னான், நீ செய்த துரோகத்துக்கு, நீ எனக்கு சொல்லாம வந்ததுக்கு, என்ன பிள்ளைகளை கூட்டிட்டு வந்ததுக்கு, எனக்கு இருக்கிற வல்லமைக்கு உன்னை இப்போ ஒன்றும் இல்லாம ஆக்கி போடுவேன். யாக்கோப்பு வந்த பொழுது பின்னால வந்த லாபான் நினைத்திருந்தால் யாக்கோப்பை கொன்று போட முடியும். யாக்கோப்பினுடைய சொத்துக்கள் அத்தனையும் பறிமுறை செய்திருக்க முடியும். மேதத்திலே வடிவாய் சொல்கிறது, லாபான் சொல்றான், எனக்குள்ள வல்லமை நிமித்தம் உன்னை ஒன்றுமில்லாமலாக்கப்படுவேன். ஆனாலும் நேற்று இரவு உன்னுடைய தேவன், வடிவாய் சொல்றாரு, உன்னுடைய தேவன் என் கனவில் வந்து உன்னை ஒன்றும் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி. கடைசி வரைக்கும் எப்படியாவது ஆண்டவர் இறங்கி நிறைவேற்றுவார். பறிமுதல் செய்யல. இப்ப ஏசா வர்றான், 400 பேரோட ஓடி வர்றான். இப்பவும் பறிமுதல் ஓடுகிறது. வாக்குத்தம் இப்ப திரும்பி வேற விதத்துல சொத்து பறிபோக போகிறது. அப்ப எல்லாவற்றையும் கொடுத்து பார்க்கிறான். ஓஹோ, ஒன்னும் இல்லை, ஒரு விஷயம் செய்யறான். என்ன தெரியுமா? மனம் திரும்புகிறான், தேவனிடத்தில் திரும்பி போகிறான், தனிமையாய் போகிறான், தனி முழுவதுமாய் ஒப்பு கொடுக்கிறான், கதறுகிறான். ஆண்டவரே, எல்லாவற்றையும் சொத்து பத்து எல்லாவற்றையும் தனிமைப்படுத்தி அதுல போக்கஸ் இல்லாம ஓடி வந்து நின்று ஆண்டவரிடத்தில் கதறுகிறான், ஆண்டவரே என்னை நீர் ஆசீர்வதியும். ஆண்டவர் சொல்றாரு, நீ இஸ்ரவேலாயிருப்பாய். கொலை வெறியோட வந்த சகோதரன் கட்டி பிடிச்சு அழுகிறாயா? கிஃப்ட் கூட வாங்க மாட்டேன்ட்டான், ஆனா ஃபோர்ஸ் பண்ணி கொடுக்கிற அளவுக்கு அவனுடைய உள்ளத்தை ஆண்டவர் மாற்றினார்.
அவனை பாதுகாத்தார். அவன் சொல்றான் ஒரு வசனம், ஆமென், 32 10வது வசனத்தை வாசிங்க. அடியேனுக்கு தேவரீர் காண்பித்த எல்லா தயவுக்கும் எல்லா சத்தியத்திற்கும் நான் எவ்வளவேனும் பாத்திரன் அல்ல. நான் கோலும் கையுமாய் இந்த யோர்தானை கடந்து போனேன். இப்பொழுது இவ்விரண்டு பரிவாரங்களையும் உடையவனானேன். பிரைஸ் காட். எப்படி அப்பா வீட்ல இருந்து ஓடி போனான்? கோல், ஒரு கோல், ஒரு தடியோட கையோட, வெறும் கையோட போனா இப்ப இரு பரிவாரங்கள் பெரிய சொத்து. ஆமென். பெரிய சொத்துக்களோட அவன் வர்றான். உண்டுல கூட லாபானும் ஏசாவு கை வைக்க முடியல. ஹல்லேலூயா. இன்றைக்கு யாக்கோபுடைய நிலைமை போல நம்ம விட்டு ஓடி இருக்கலாம், பட் வாக்குத்தத்தம் நிறைவேறும். கர்த்தர் சொன்னதை நிறைவேற்றுவார். கட்டுவேன் என்று சொன்னாரு. யாக்கோபுக்கு கனவுல தோன்றி சொன்னாரு, நான் மறுபடியும் உன்னை இங்கே கொண்டு வருவேன், உன்னை நான் கட்டுவேன் என்று சொன்னாரு, கட்டியே முடித்தாரு. ஈசாக்குக்கு சொன்னாரு, செய்து முடித்தாரு. ஆபிரகாமுக்கு சொன்னாரு, செய்து முடித்தாரு. இன்னொரு விஷயம் தெரியுமா? உங்களை எல்லாருக்கும் தெரியும், ஆபிரகாமுக்கு சொல்றாரு ஒரு வசனத்துல, உன் பெயரை பெருமைப்படுத்துவேன். இப்ப பாருங்க, இன்றைக்கு இஸ்ரவேலர்களும் அரபியர்களும் என்னன்னு தான் சொல்லுவாங்க, நான் ஈசாக்கின் சந்ததி என்றா சொல்றாங்க, நான் யாக்கோபின் சந்ததி என்றா சொல்றாங்க, நான் ஆபிரகாமின் சந்ததி என்று தான் சொல்லுவாங்க. அவங்களுக்கு அப்படி ஒரு ஆசீர்வாதம். கர்த்தர் சொன்னதை மறந்து போக மாட்டான். நம்முடைய வாழ்க்கையில இருக்கிற அந்த வாக்குத்தத்தம், நமக்காய் தருத்திரரானார், நான் ஐஸ்வர்யனாய் மாறும்படியாய், விசுவாசத்தினால் நான் ஐஸ்வர்யவானாகுவேன். ஹல்லேலூயா. ஆமென். நான் அறிக்கை பண்ணுகிறதுனால் என்னுடைய வாக்குத்தத்தங்கள் எனக்குள்ளே நிறைவேறும் என்று எபிரேயர் 10:23 சொன்னபடி, இந்த காரியங்களும் இந்த மூன்று பேருடைய வாழ்க்கையின் அனுபவங்களை நாம் எடுத்துக்கொண்டு, என கருமையானவர்களே, கர்த்தர் நமக்காய் வைத்திருக்கிற அந்த ஐஸ்வர்யத்தின் ஆசீர்வாதத்தை இந்த மாசத்துல இருந்து நாம் அனுபவிக்க ஆரம்பிக்க போகிறோம். அதுக்கு முதல் நாம் விசுவாசிக்க போகிறோம், அறிக்கை பண்ண போகிறோம். பட் தேர் இஸ் ஒன் திங், அதை மட்டும் சொல்லி முடிக்கிறேன். எச்சரிப்பு, எச்சரிப்பு. தேவனுடைய பிள்ளைங்க மிச்சம் கவனமா இருக்கணும். இங்கதான் செழிப்பின் உபதேசத்தை பின்னோக்கி ஓட வேண்டி வரும் கவனம். இங்கதான் ஐஸ்வர்யத்துக்காகவே தேவனை தேட வேண்டி வரும் கவனம் பிழை. செழிப்பின் பின்னால் ஓடுவது பிழை. ஆசீர்வாதத்துக்காய் மட்டும் கர்த்தரை தேடுவது பிழை. ஏனென்றால் சங்கீதம் 62:10 சொல்லுகிறது, கொடுமையை நம்பாதிருங்கள், கொள்ளையினால் பெருமை பாராட்டாதிருங்கள், ஐஸ்வர்யம் விருத்தியானால் இருதயத்தை அதின் மேல் வைக்காதேயுங்கள். உன்னுடைய இருதயத்தை ஐஸ்வர்யத்துக்காக மட்டும், அந்த ஆசீர்வாதத்துக்காக மட்டும், அது பெருக வேண்டும் என்றதுக்காகவும் மட்டும் நீ வாழக்கூடாது. தேவனை கனப்படுத்தி, தேவனுக்காய் கொடுத்து, தேவனுடைய வாக்குத்தத்தங்களுக்காய் உன்னை அர்ப்பணித்து மனம் திரும்பி வாழ்வானும். ஆனால் ஐஸ்வர்யத்தின் மேல் லோத்துவை போல அமேன் கண் வைத்து போவாயானால், உன் இருதயத்தை வைத்து போவாயானால், உன் இருதயத்தை ஐஸ்வர்யத்துக்காக மட்டும் வைப்பாயானால், தேவனை ஐஸ்வர்யத்துக்காய் மட்டும் தேடுவாயானால், நீ தொலைந்து போய்விடுவாய். ஹல்லேலூயா. உண்மையான மனம் திரும்புதல் தேவை. மத்தேயு 6 சொல்லுகிறது, 33, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கொடுக்கப்படும். மத்தேயு 13:22 வாசிங்க. பிரைஸ் காட். முடிக்கிறேன். முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்டவன் வசனத்தை கேட்கிறவனாய் இருந்தும் உலக கவலையும் ஐஸ்வர்யத்தின் மயக்கமும் வசனத்தை நெருக்கி போடுகிறதினால. தேவனுடைய பிள்ளையே, உலக கவலைகள் நமக்குள்ளே வருகிறதினால, உலகத்தின் ஐஸ்வர்யத்தை நாம் தேடி கொண்டு ஓடுகிறதினால, தேவனுடைய வார்த்தை நமக்குள்ளே கிரியை செய்ய முடியாமல் இறுதியிலே நாம் சம்பாதித்தது, யாக்கோப்பை போல சம்பாதித்தவைகள் இழந்து போகலாம். ஒரு பஞ்சம் வருகிற பொழுது ஈசாக்கை போல நம்முடைய பரம்பரை சொத்து இல்லாமல் போகலாம். ஆபிரகாமை போல எல்லா சம்பாத்தியங்களும் இருந்தும் அவரை கனப்படுத்த மறுப்போமானால் அது பெருகாமலே, அடுத்த சந்ததிக்கு வராமலே அது போய்விடும். ஆகவேதான் என கருமையானவர்களே, கர்த்தருடைய வார்த்தைக்கு நம்மை அர்ப்பணிப்போம், கர்த்தரை கனப்படுத்துவோம், கர்த்தருக்காய் எழுந்து நிற்போம், மனம் திரும்புவோம், ஐஸ்வர்யத்தின் ஆசீர்வாதத்தை காண்போம். ஏனென்றால்
வாக்குத்தத்தம் இன்னும் எனக்குள் இருக்கிறது. சொல்லுங்க, வாக்குத்தத்தம் எனக்குள் இருக்கிறது, வாக்குத்தத்தம் எனக்குள் இருக்கிறது. கர்த்தர் நான் ஐஸ்வர்யவானாய் மாறும்படியாய் கர்த்தர் தருத்திரரானார். வேதம் சொல்லுகிறது, நீ கடன் கொடுப்பாய் என்று சொல்லி. ஆகவே நான் இனி கடன் கொடுக்கிறவனாய் மாறும்படியாக கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்கிறேன். நான் நிச்சயமாக நான் உயர்த்தப்படுவேன். கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது, அவர் உயர்த்திலே வைப்பார் என்று சொல்லி அந்த உயரத்தை நோக்கி நாம் போக போகிறோம். அநேக நேரத்தில் நான் சொல்றது, ஹல்லேலூயா, நம்ம எல்லாரும் ஜெபிக்க போறோம். அதுக்கு முன்னுக்கு இட்ஸ் கமிங் என்று நான் கொஞ்ச நாள் சொல்லிட்டு இருப்பேன். ஆமென். தி பிளெஸிங் இஸ் இட்ஸ் கமிங். பட் இந்த வசத்தியத்தை அறிந்த பிறகு ஐ ஜஸ்ட் சேஞ்ச்ட். இட்ஸ் நாட் இட்ஸ் கமிங், இட்ஸ் இன் மீ. ஹல்லேலூயா, இட்ஸ் இன் மீ. ஹல்லேலூயா, அது எனக்குள் இருக்கிறது. இதோ அது வருகிறது அல்ல, கர்த்தருடைய காரியம் வருகிறது அல்ல, அது எனக்குள்ளே இருக்கிறது. இந்த ஜூன் மாசத்திலே கர்த்தருடைய ஆசீர்வாதம் எனக்குள்ளே இருக்கிறது, எனக்குள்ளே அந்த சமாதானம் இருக்கிறது, எனக்குள்ளே ஐஸ்வர்யம் இருக்கிறது, எனக்குள்ளே சுகம் இருக்கிறது, எனக்குள்ளே கர்த்தருடைய சகல விதமான சம்பூர்ணமான ஆசீர்வாதமும் எனக்குள்ளே இருக்கிறது. ஆதியாகமம் 24:1 என்னுடைய வாழ்க்கையிலே நிறைவேறும். ஓ, பரிபூர்ணமான ஆயுளை தந்து நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா. ஆவே, வாக்குத்தத்தம் எரேமியா 31:4 கர்த்தர் உன்னை கட்டி வைப்பார். ஏசாயா 35:6 இறுதியாக வாசிச்சு நாம் ஜெபம் செய்வோம். எல்லாரும் எழுந்திருந்த வண்ணமாகவே கர்த்தரிடத்திலே நம்மை ஒப்புக்கொடுத்து ஜெபிக்க போகிறோம். வாசிப்போமா. அப்பொழுது முடவன் மானை போல் குதிப்பான், ஊமையன் நாவும் கம்பீரிக்கும், வனாந்திரத்திலே தண்ணீர்களும் கடுவெளியிலே ஆறுகளும் பாய்ந்தோடும். பிரைஸ் காட். ஹல்லேலூயா. என்னன்னு கடைசி அந்த வசனம் சொல்லுகிறது, வனாந்திரத்திலே தண்ணீர்களும் கடுவெளியிலே ஆறுகளும் பாய்ந்தோடும். வனாந்திரத்திலே தண்ணீர்களும் கடுவெளியில் ஆறுகளும் பாய்ந்தோடும். சாத்தியமில்லாத இடத்திலெல்லாம் உன் ஆசீர்வாதம் இனி வழங்கும். நான் சொல்றது வடிவ கேட்டுக்கொள்ளுங்க. சம்பளம் இவ்வளவுதான், அது ஒரு வயல்வெளி. ஹல்லேலூயா. அது ஒரு வனாந்தரம், ஆனா அங்கே தண்ணீரின் ஊற்றுக்கள் உருவாக்கப்படும். ஹல்லேலூயா. இனி எந்த சான்ஸுமே இல்லை, அங்கதான் ஆண்டவருடைய ஆசீர்வாதம் பெருக போகிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. ஆபிரகாமின் தேவனும், ஈசாக்கின் தேவனும், யாக்கோப்பின் தேவனும் எங்களுடைய தேவனாயிருக்கிறார். ஆபிரகாமுக்கு உண்மை உள்ளவர், ஈசாக்குக்கு உண்மை உள்ளவர், யாக்கோக்கு உண்மை உள்ளவர், எனக்கும் அவர் உண்மை உள்ளவராயிருக்கிறார். எபிரேயர் 10:23 கர்த்தர் அவருடைய வாக்குத்தத்தத்தின்படி என்னை ஆசீர்வதிப்பார். தைரியம் கொண்டு எழுந்திருங்க.